அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் வந்து ஒரு முக்கியமான செஷன். அது ஞானம் பெற்றால் என்னென்ன இருக்கும், என்னென்ன வச்சுக்க கூடாது, ஞானம்னா என்ன விஜுவலைஸ் பண்ணிக்கணும், என்ன விஷுவலைஸ் பண்ணக்கூடாது, ஒரு நியூ டைரக்ஷன், நியூ வியூ, நியூ ஆங்கிள் சொல்ல போறாங்க. ஸோ இதை பத்தி ஒரு விளக்கமா ஒரு தெளிவுரை கொடுக்கறதுக்கு நான் ஐயாவை அழைக்கிறேன். வாங்கய்யா. நம்ம ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம புதுசா எதுவும் தெரிய போறதில்லை. நம்ம ஏற்கனவே இப்போ ரெண்டு இன்னைக்கு மூணாவது நாள், முதல் ரெண்டு நாள் இன்னைக்கு காலையில் கூட ஒரு செஷனோட சேர்த்து மூணு நாள்லையுமே நல்லா தெரிய வேண்டியது என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டது, இவ்வளோதான், இதுக்கு மேலே அங்கே தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம அதை அப்படியே முடிச்சுக்கிடோம். அவ்வளோதான், முடிச்சுக்கிடுறதுக்கான ஒரு முடிவுரை மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இது பண்ணுறோம். இதை நாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இது வரைக்கும் பரீட்சையெல்லாம் எல்லாத்தையும் படித்து பரீட்சை எழுதி பாஸ் மார்க் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் இது வந்து ஒரு ஃபைனல் செஷன். இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்குனால ஒரு சின்ன கிராமிய கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார், ஏகப்பட்ட வசதி. அவருடைய மனைவி இறந்து போயிட்டது, ஒரே பையன்தான், செல்வமாக வளர்றான். ஆனால் அவனுக்கு பல விதமான தீய பழக்கங்களில் மாட்டிக்கிட்டான். மது மங்கைன்னிட்டு சொல்லி அப்படியே இதாகி அவனுக்கு நிறையா அதுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அப்படியே இது பண்ணி உதாரித்தனமாக செலவு பண்ணுறான், ஒழுக்கமான வாழ்க்கை இல்லை. அப்போ தகப்பனார் எவ்வளவோ புத்தி சொல்லி பார்க்குறாரு, அவன் கேட்குற மாதிரி தெரில. அவன் சொல்கிறதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு கடைசியில் அவர் அந்த தகப்பனாருக்கு வயசாயிருது, அவர் மரண தருவாயில் போயிடுறாரு. மரண தருவாயில் போன நேரத்தில் ஒரு இதை சொல்கிறாரு, இப்போ நீ போகிற போக்கு தெரில, நான் உன்னை எவ்வளவோ திருத்தி பார்த்தேன், நீ திருந்துற மாதிரி தெரில, உனக்கு ஒன்றும் முடியலை, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை நீ வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது வந்ததுன்னா, நான் கடைசியாக அவர் ஒரு ரூம் ஒன்று, நான் எப்பவுமே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டோர் ரூமை திறந்துப்பார், அதில் உனக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணியிருக்கிறேன் சொல்லி அந்த ரூம் சாவி அவர் கையில் கொடுத்துட்டு அவர் அந்த பையன் அந்த தாப்பனார் இறந்து போயிருக்க. இவனுக்கு அவர் சொன்னதே கூட அவர் இப்போ சரியாக காதில் வாங்கலை, ஏதோ இந்த காதில் அந்த காதில் வாங்கிட்டு விட்டுடுறான். அவர் தகப்பனார் இறந்தது இவனுக்கு ரொம்ப சாதகமாக தான் அவனுக்கு பயன்படுத்திக்கிட்டான், ஏன்னா கேட்குறக்கு ஆளே இல்லை. அப்போ நண்பர்கள் கூட்டத்தில் அப்படியே இதாகி எல்லா சொத்துக்களையும் ஒன்று ஒன்றா விற்க ஆரம்பித்து, விற்று செலவு பண்ணி அப்படி இது பண்ணி எல்லா சொத்துக்களையும் அழிச்சிட்டான். வேற அதுக்கு மேல என்னன்னு சொல்லி சொன்னா, இனிமே கடன் வாங்கிதான் வாழணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த இருக்கிற ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. கடன் வாங்கி என்ன ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னாலும் ஏதாவது பண்றாங்கனாலும் கடன் வாங்கி தான் வாழணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறான். கடனும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரனா இருந்தாவே வந்து ஊர்லயே பெரிய கடனாளியா மாறிட்டான். இப்போ அவனுடைய நண்பர்கள் கூட இருந்து உதவி பண்ண நண்பர்கள்லாம் காணாம போயிட்டான். யாருமே அவனுக்கு எட்டி பார்க்குற காலையில் அவனுக்கு எட்டி பார்க்குறவங்க எல்லாம் கடன் கொடுக்கறது தான் வந்து நெருக்கினாங்களே ஒழிய அவனுக்கு உதவி கடன் நீட்டுறதுக்கு யாருமே வரல. அந்த ஒரு கைவிடப்பட்ட நிலையில என்ன பண்ணுறான், ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வாழ்றது சரியில்லை, நாம சூசைட் பண்ணிக்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு கயிறை தேடுறான். அந்த கயிறை தேடும் பொழுது அந்த தகப்பனார் கடைசியாக கொடுத்த சாவி அவனுக்கு தட்டுப்படுது. அப்போ தான் அவனுக்கு நினைவு தான், நம்ம தகப்பனார் இப்படி ஏதோ ஒன்று சொன்னார், அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி வச்சிருப்பாரு சொல்லி
அவன் அந்த சாவி எடுத்து அந்த ரூமை திறந்து பார்க்கறான். அந்த ரூம்ல அவனுக்கு ஒரு கவர் இருக்கு. அந்த கவர்ல ஒரு கடிதம் போட்டு வச்சிருக்கிறாரு. அது அவருடைய இதை எழுதியிருக்கிறார். நீ வந்து ஒன்று எவ்வளவோ திருத்தி பார்த்தா ஒன்றும் முடியலை, இருந்தாலும் நாம வந்து பாரம்பரியமா பூர்வீகமா நம்ம பாரம்பரியமா ஒரு பேரை காப்பாத்துற மாதிரி வாழ்ந்துட்டோம், நீ வந்து அந்த பேரை அழிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டுது, இந்த நிலையோடு இருந்து வாழ்றது சரியில்லை, அதனால நாம் வந்து சூசைட் பண்ணிக்கிடுறது தான் கரெக்டு, அதனால நான் உனக்கு இந்த இந்த ரூமை ஒட்டுனாப்புலேயே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமில் உனக்கு ஒரு தூக்கு கயிறு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நீ அதில் அந்த தூக்கு கயிறுலேயே நீ மாட்டிக்கிட்டு நீ உன்னோட லைஃப்பை முடிச்சிக்கிற மாதிரி அதில் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இவனுக்கு என்னன்னு சொன்னால், சரி எதையாவது ஒரு உதவி பண்ணுவாரோன்னு நினச்சி பண்ணனான்னு சொன்னால், அவரும் இவனும் அந்த முடிக்கு தான் வந்தான், அவரும் அதுதான் சொல்லியிருக்கிறார். சரி இவனுக்கும் அது தவிர வேறு வழியும் கிடையாது, தாப்புனாரும் அதுதான் சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே திறந்து அந்த தூக்கு கயிற்றுல தொங்குறான். அந்த தூக்கு கயிற்றுல தொங்கின உடனே என்ன சொன்னால், அவனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த கயிறு மாட்டி இருக்கிற ஒரு கதவு அப்படியே திறக்குது, திறந்து அதுல இருந்து நிறைய செல்வமாக கொட்டுது. அது என்னன்னு சொன்னா, இது வரைக்கும் எவ்வளவு பணம் வச்சிருந்தானோ அதோட எத்தனையோ மடங்கு பணம் அதுல கிடைக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்றான், பெரிய செல்வனா செல்வந்தனா தான் வாழ்றான், ஆனா அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால் நாம எப்படியோ அனுபவப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டான், அதுக்கப்புறமும் அந்த பழைய நண்பர்கள்லாம் தேடி வராங்க, ஆனால் இப்போ அவன் இவன்கிட்டையும் மாட்டுறது இல்லை. இப்போ இவன்கிட்ட இவனுடைய சொல்ல கேட்டு தான் மற்றவங்க நடக்கிறாங்க ஒழிய, மற்றவங்க யார் சொல்லும் கேட்டு இவன் நடக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை தரமே மாறி போயிருது. இப்படி ஒரு கிராமிய கதை. இப்படி எதுக்குன்னு சொல்லணும்னா, நம்ம ஞானிகள் எல்லாமே இப்படி இந்த மாதிரி ஒரு குரூசியல் பாயிண்ட்ல தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. எங்கேயோ என்னெல்லாமோ தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு ஒன்றும் கிடையில என்னமோ நம்ம செத்தா தான் முடியுங்கிற மாதிரி நினைச்சு ஒரு சாவனுடைய விளிம்புக்கே போய் இந்த இதை கண்டுபிடிக்கிறாங்க. நாங்க சேலத்துல வந்த புதுசுல இங்க ஒரு கேரளா சாமியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு அவர் யங்ஸ்டர், அவர் எப்படி ஞானம் பெற்றாருன்னுட்டு அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னா, பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் ஞானம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு பாலடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத ஒரு பாலடைஞ்ச கிணறு, அதுக்குள்ளேயே ஒரு 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். பிராணாயாமங்கிறது கூட இந்த ஆன்மீக பயிற்சிகளில் ஒன்று, அதுலேயும் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அரவிந்தர் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், நான் பிராணாயாமம் பண்ணதுனால எனக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் வந்தது, பிராணாயாமத்துக்கும் கவிதை எழுதுற ஆற்றலுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை பிராணாயாமம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கவிதை எழுதுற ஆற்றல் வந்துன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த மாதிரி பிராணாயாமத்தினாலையுமே சில எத்தனை விதமான சக்திகள் சித்துக்கள்லாம் கூட சிலவங்களுக்குலாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இவருக்கும் சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ சரி, இது நம்மளை வந்து ஞானத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைச்சோன்னா ஞானம் கிடைக்கல. 2 வருஷம் கழித்து ஒரு கணத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு, ஞானத்தை தேடி பழையபடியும் அலைகிறாரு. ரிஷிகேஷ் அங்கங்கெல்லாம் போய் எத்தனையோ சாது சன்னியாசிகளெல்லாம் பார்க்குறாரு, மடாதிபதிகளெல்லாம் பார்க்குறாரு, என்னெல்லாமும் பார்த்து என்னெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் ஆகலை. கடைசியில் அவரும் இந்த முடிவுக்கு தான் வர்றாரு, என்னமோ நம்ம ஞானம் அடையணுன்னு முடிச்சு முயற்சி பண்ணி வந்தோம், ஞானம் கிடைக்கல, இந்த நிலையில் நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்தால் ஞானியாக வாழணும், இல்லைன்னா பேசாமல் செத்து போகணும்ன்ற முடிவுக்கு வந்து, ஒரு மலை பாறை, நல்ல வெயில், ஒரு மலை பாறையில் அப்படியே படுத்துறாரு. இப்படியே படுத்து இப்படியே உயிர் ஓட்ட வேண்டியதுதான், எழும்பவே கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்படியே படுத்துருவோம்னு சொல்லி படுத்துட்டார். இப்போ இந்த நிலையில சொன்னா, அவர் அறியாமலே அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். இது எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே அது வரைக்கும் நாம வந்து நம்முடைய மனசை ஓடு ஓடுன்னு ஓடி துரத்தி அதை வேலை வாங்கி அதை கட்டி போட்டு நிறுத்தி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவரு என்ன பண்ணணும்னே நமக்கு எந்த டெக்னிக்குமே இல்லை, எல்லா டெக்னிக்கையும் கீழே போட்டோம். கீழே போட்ட நிலையில
அது என்னாச்சுன்னு சொன்னா அந்த மனசு அதுவா இயங்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நம்ம டார்ச்சருக்கு தகுந்த மாதிரி இயங்கிச்சது, இப்போ டார்ச்சர் இல்லாம சுதந்திரமா இயங்கிச்சு. அப்ப அந்த மனசு சுதந்திரமா இயங்குறத அன்னைக்குதான் அவர் கண்டுபிடிக்கிறார். எப்பவும் மனசு சுதந்திரமா தான் இயங்குது, ஆனா நம்முடைய இயலாமை ஒத்துக்கிடும் பொழுது சுதந்திரமா இருக்கிறதே நம்முடைய கிருத்தர். அப்ப அதனுடைய சுதந்திரமான இயக்கமே வேற ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்துல இயங்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. புத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு, அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு போதி மரத்து அடியில போய் உட்கார்ந்த நிலையில அந்த கையேறு நிலையில அந்த அவருடைய மன இயக்கம் அதுவா இயங்குறத கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அதுக்கு நிர்வாண நிலை அப்படி இப்படின்னு என்னெல்லாம பேர் கொடுக்குறாரு. இப்ப நாம முக்தி, லிபரேஷன், பிரவாகம் இதெல்லாம் பேர் கொடுக்குறோம். அது எல்லாம் ஒரே மீனிங் தான். அந்த மனசு வந்து அதுவா இயங்குது. உண்மையில அது இயற்கையா, அது நம்ம பேர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி மனசு அதுவா தான் இயங்குது. அந்த அதுவா இயங்குற மனசு வந்து அது சுதந்திரமாயிருது. நாம வந்து இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணும் பொழுதுதான் நமக்கும் அதுக்கும் இடையில ஒரு அகப்போராட்டம் மாறி வாழ்க்கையே போர்க்களமா மாறிடும். அப்ப அந்த நிலையில, அந்த சுதந்திரமான நிலையில எல்லா ஞானிகளும் இதே முடியில தான் வராங்க. அரவிந்தருடைய லைஃப்ல எனக்கு அவருடைய இதுகளை பத்தி ரொம்ப தெரியாது. தற்செயலாம் ஏதோ ஒரு அவருடைய ஆர்டிக்கல் ஒன்று கையிலப்பட்டது, அப்ப அதை படிச்சு பார்க்கும்போது அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். அவர் யாரோ ஒரு குருநாதர்கிட்ட பயிற்சி முயற்சிகள்லாம் வாங்கி பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்னெல்லாம பண்ணி பார்த்தாலும் அந்த ஞானம் கிடைக்கல, அனுபவங்கள் கிடைச்சது ஞானம் கிடைக்கல. ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி எல்லா முயற்சியிலும் கைவிட்டானா. அவரு இந்த மாதிரி சூசைட் அட்டம்ப்ட்டுக்கோ மரணத்தை ஃபேஸ் பண்ணு அப்படி போகல, ஒன்றும் முடியாதுன்னு நினைச்சு அவர் பாட்டுக்கு எந்த பயிற்சியிலையுமே ஈடுபடாம அவர் பாட்டுக்கு சும்மா உட்காந்துருப்பார். ஒரு வருஷமா எதையுமே பண்ணல. ஒரு வருஷம் கழிச்சு தானா அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்ப அது என்ன மாற்றனே அவருக்கு புரியல. அது வரைக்கும் இயங்கின மன இயக்கம் வேற, ஒரு வருஷம் கழிச்சு இயங்கின மன இயக்கம் வேற. அப்போ அவருடைய குருநாதரை சந்திச்சு கேக்குறாரு, நான் ஒரு வருஷமா இந்த பயிற்சியுமே பண்ணல, எல்லாத்தையும் கீழே போட்டேன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாத்தையும் போட்டாச்சு, எதையுமே பண்ணாம தான் நம்ம சும்மா இருக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. நீங்க தான் உங்களுடைய சக்தினால எனக்கு ஒரு பிளஸ் பண்ணி இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டீங்களா என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அவரு இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிகழ்வு இது எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்ப நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையல, அந்த நிலைக்காக தான் நானும் இன்னும் பாடுபட்டு இருக்கிறேன். நான் எதை அடையணும்னு ஆசைப்பட்டு பாடுபட்டு இருக்கேன், அந்த நிலையை நீனே அடைஞ்சிட்டாப்பா, அந்த நிலையில தான் நீ இருக்கிறா சொல்லி அவரு சொல்லிடுறார். அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவரும் கொடுக்கலன்னு சொன்னா, அப்போ அந்த பராசக்தி தான் இது எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி அவர் டெக்ளேர் பண்ணி அவர் எப்படி இல்லாம உபதேசங்கள் பண்றாரு. இவர் அவருடைய லேட்டர் உபதேசம் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா அதனுடைய ஒர்க் அவுட் என்னங்கிறதே அவருக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரே இதுதான், அங்க ஒன்னும் இங்க என்ன தெரிய வேண்டியிருக்கு ஒன்றும் தெரிய வேண்டியில்லை, அது அதுவா இயங்குதுங்கிற ஒரு சின்ன சாதாரண உண்மைதான். மனதினுடைய இயக்கம் அதுவா இயங்குது நம்ம வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுற ஒரு சின்ன சாதாரண அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தான் நமக்கு தெரிஞ்சதுனால அது வரைக்கும் நாம ஏதோ சரி பண்ணி ஒரு ரெகுலேட் பண்ணி நல்ல நிலையில வச்சுக்கிடலாம்னு சொல்லி ஒரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போராடி போராடி வாழ்க்கையை அப்படியே தொலைச்சிடும். ஆனா இதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இத்தனை பயிற்சிகள் பண்றது வந்து ஏதோ அது மோசமா போகல, அதுவும் ஏதோ ஒரு நல்ல விளைவை கொடுக்குது நமக்கு, வந்து பல விதமான உரமான அனுபவங்களை கொடுக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க கொடுக்குது, ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கா இருந்து அது பயன்பட்டுருக்கு. இப்ப அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த இது புரிஞ்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப யாருக்கோ ரொம்ப ரேரா தான் புரிஞ்சுக்குமா. ரமணர்லாம் அவர் எந்த பயிற்சி முயற்சியும் பண்ணதில்லை. அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது, ஒரு சின்ன பள்ளி மாணவனா இருக்கும் பொழுது இந்த மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவார்.
மரண பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது எதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றாலும் அது அங்க இருக்கு, அதாவது அதுவா சுதந்திரமா இயங்க ஆரம்பிச்சு. அப்ப மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த சுதந்திரமான இயக்கத்துல நம்ம குறுக்கிடாம இருந்தா போதும். இதை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க கண்டுபிடிச்சிடறான். இப்போ நாம வந்து இந்த மூணு நாள் வகுப்புல நம்ம இதைத்தான் நம்ம பார்த்தோம். மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துல நம்ம குறுக்கிட வேண்டியதே இல்லை, அதனுடைய சுதந்திரத்தை நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அதுவும் நமக்கு சுதந்திரத்தை வழங்கிடுது. அதனால நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே சுதந்திரமான வாழ்க்கை, முக்தியான வாழ்க்கை, லிபரேட்டடான வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம இது மாறிடுதுங்கிறத நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம அந்த முதலாவது வகுப்புலேயே நம்ம பார்த்தோம் நமக்கு என்னெல்லாமோ மோசமான இயல்புகள் இருக்கு, மோசமான எமோஷன்ஸ் வருது, நல்ல எமோஷன்ஸ் வருது, மோசமா கெட்ட எமோஷன்ஸ் வருது, பிரச்சனையான எமோஷன்ஸ் வருது. ஆனா நமக்கு என்னன்னு சொன்னா ஞானம்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு கற்பனை. முதல்ல சொன்னார் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன், ஞானம் வந்து 40 வயசுக்குள்ள அடைஞ்சாதான் தாங்க முடியும், இல்லைன்னு சொன்னா பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்கும் ஞானம் வரையும் போது, அது தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்காது எல்லாம் சொல்ற காரணம் அதுதான். ஞானத்தை பத்தி நம்ம வந்து ஏதோ ஒரு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை வச்சிருக்கோம், அந்த கற்பனைக்கும் நம்முடைய யதார்த்தத்துக்கும் மேட்ச் ஆகல. இப்ப நாம என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ, ஒரு இந்த ஏல விற்பனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதனுடைய சட்ட நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு கடையில வந்து ஒரு மிக்சி வாங்குறீங்க, அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓட்டியெல்லாம் பார்த்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க, நல்லா ஓடுது, வீட்டுலயும் ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரத்துல இருந்து ஓட மாட்டேன். நீங்க பழையபடி கடைக்காரன்ட்ட கொண்டு கொண்டு இப்ப இதுல வந்து நாம இந்த ஏல கம்பெனி இதுல வந்து நம்ம ஒரு இதுல ஒரு காரை ஏலம் எடுக்கிறோம். காரை ஏலம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்து பார்த்தோம்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நம்ம எடுத்திருக்கிற தொகைக்கு அது கட்டுப்படி ஆகாதுங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். ஒன்னு பழையபடி அந்த ஏல கம்பெனியில கொண்டு வந்து கொடுத்து, ஏன்னா இதை நாங்கள் திருப்பி எடுத்துடுங்க இல்லைன்னு சொன்னா வேற காரை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமான்னு சொன்னா கேட்க முடியாது. அந்த சட்டத்திட்டங்களை, ஏலத்தினுடைய சட்டத்திட்டங்களை என்னன்னு சொன்னா, நாங்க இதை உங்களுக்கு விற்பனை பண்றோம், இது நல்ல பொருள்னு சொல்லி விற்பனை பண்ணல, வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸோட உங்களுக்கு விற்பனை பண்றோம்னு சொல்லித்தான் அந்த ஏல விற்பனையினுடைய நிபந்தனை அதுதான். நாங்க இதை உங்களுக்கு விற்பனை பண்ணியிருக்கிறோம், அதனுடைய குறை நிறைகளோட உங்களுக்கு விற்பனை பண்ணியிருக்கிறோம், அதில் வேணும்னா நீங்கள் திருப்பி அதை தேர்ந்தெடுத்து வாங்கிடலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அதோட அந்த சேல் அதோட முடிஞ்சு போயிடுது, அதுக்கு பிறகு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதோ கேட்க முடியாது. இதுதான் அதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் குவாலிட்டியோடு இருக்கிறோம், புத்தர் எப்படி இருந்தார், ரமணர் எப்படி இருந்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி இருந்தார், இப்ப இந்த மாதிரி பிறைய நிறைய ஞானிகளை வச்சிருக்கிறோம், நம்ம ஹைட்ல தூக்கி வச்சிருக்கிறோம். அவங்களும் நானும் ஒன்னா, மலையும் மடுவும் ஒன்னாங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனையில வச்சுக்கிட்டு நான் வந்து ஞானி ஆக முடியுமா, ஞானத்துக்கு எனக்கும் சம்பந்தம் ஏற்பட முடியுமாங்கிற மாதிரி ஒரு கற்பனையில இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ், நீங்க உங்களுடைய குறை நிறைகளோட நீங்க ஞானின்னு நம்ம சொல்ல, உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்கிறத நம்ம சொல்றோம். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இயல்புகள் எல்லாமே தானா வந்து தானா போக கூடியது, இது ஒன்றும் இது பெர்மனண்டானது ஒண்ணு கிடையாது. மன இயக்கம், மன உணர்ச்சிகள் எல்லாமே அது ஒரு நமக்கு உண்மையா இருக்கிற மாதிரி தருது, அதுதான் உயிர்த்தன்மையுடையதா நமக்கு தருது. உண்மையிலே அது வந்து ஒரு நிழல் தான், அதை கண்டு நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால அதை வந்து அந்த நாம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட என்னன்னு சொல்லி சொன்னா,
எதையோ ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த நல்ல நிலையில நம்ம மனசு இருந்தா அதுதான் ஞானம்னுட்டு எடுத்துட்டு அப்படி ஒரு கண்டிஷன் போட்டதுனால ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல நம்மளை பாத்துக்கிடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. அப்போ மனது வந்து அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க ஞானிதான்ங்கிறத நீங்க ஏற்றுக்கிடணும் புரிஞ்சுக்கிடணும். அதனால என்ன சொன்னா இப்ப நீங்க உங்க மனதை வந்து முழு மனதோட ஏற்றுக்கிடுறதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வர்றதுதான் நம்ம அந்த முடிவுக்கு உங்களை நீங்களே மனப்பூர்வமா ஞானின்னு ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு வர்றதுதான் ஞானம். நான் இப்படி இருந்தாதான் ஏற்றுக்கிடுவேன் அப்படி இருந்தாதான் ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் பயிற்சி முயற்சிகள் யோகா ப்ராசஸ். அந்த யோகா ப்ராசஸ்ல வந்து சில அனுபவங்களை எதிர்பார்க்கலாம், சில அனுபவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு ஸ்டெடி மைண்டை முயற்சி பண்றதுக்கு நல்லாம பண்ணலாம். இதெல்லாம் யோகா ப்ராசஸ். யோகா ப்ராசஸ்ல வந்து ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். இங்க இது வந்து லிபரேஷன் சுதந்திரம். இங்க சுதந்திரத்தினாலதான் எல்லாத்தையும் சாத்தியமாக முடிய சுதந்திரத்துல எல்லாமே சென்னாலே சரியாயிடும். இப்ப நீங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, 1வது பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க ஏறி வண்டியை ஏறி பிடிக்கணும். ஆனா உங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ண வேண்டிய வண்டி வந்து 2வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அது 1வது பிளாட்ஃபார்முக்கு வரணும். நீங்க வரும் நீங்க ஸ்டேஷன்ல என்டர் பண்ண உடனே அந்த இன்ஜின் மட்டும்தான் 1வது பிளாட்ஃபார்முக்கு வருது, பெட்டிகள் வந்து அந்த இன்ஜின்ல தான் கொடுத்துருக்கு. அந்த இன்ஜின் அந்த பெட்டிகள் எல்லாம் 2வது பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க வந்து நீங்க பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு 1வது பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு என்ன என்னுடைய பெட்டி வரலையே நீட்டு சொல்லி இது நான் வர்ற ட்ரெயின் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதான் நீங்க பிரயாணம் பண்ண வேண்டிய ட்ரெயின் அதுதான். இன்ஜின் நகர நகர மற்ற பெட்டிகளும் எல்லாமே 1வது பிளாட்ஃபார்முக்கு வந்துடும். அதே மாதிரி உங்க இயல்பு வந்து நீங்க விடக்கூடிய இயல்பெல்லாம் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க, மோசமான இயல்புகளோட வச்சுட்டு இருக்கிறோம. இந்த மாதிரி இயல்புலாம் இருந்தானா நான் என்ன ஞானியை எப்படி ஏற்றுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னா அது எல்லாமே தன்னாலே சரியாயிடும், உங்க இயல்புகளே மாறிடும். அதனால நாம வந்து நாம இன்னைக்கு நான் ஞானி இல்லை நீட்டு சொல்லி முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா பழையபடி நாம பிரச்சனைகளை தான் மாட்டிக்கிட்டோம். இப்ப இதே மாதிரி அந்த யோக வாசிஷ்டத்துல ஒரு ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சிந்தாமணிக்கல்ல தேடி ஒரு மலைக்கு போறார். அந்த சிந்தாமணி கல்லுன்னா என்னன்னு சொன்னா அந்த கல் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான கல். அந்த கல் உங்க வீட்டுல இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும், உங்களுக்கு என்னென்ன நலன்கள் எல்லாம் வேணுமோ அத்தனை நலன்களும் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னா நீங்க உங்க வீட்டுல சிந்தாமணி கல் இருக்கணும், இருந்ததுன்னா எல்லாம் வந்துடும். அதனால நீங்க சிந்தாமணிக்கெல்லாம் ஒண்ணு தேடி வச்சுக்கிடுங்கன்ற மாதிரி அதுல இது பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சிந்தாமணிக்கல்ல தேடி போறாரு. அப்ப அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இதெல்லாம் உன் பூர்வ ஜென்ம பலன் இருந்தா மட்டும்தான் அந்த சிந்தாமணிக்கல்ல ஒண்ணு கிடைக்கும்ப்பா, இதெல்லாம் சாதாரணமா கிடைக்காது, நீ வாழ்க்கை முழுசுமே தேடிதான் அதை அடைய வேண்டியிருக்கும், அதனால நீ உடனே போன உடனே கிடைக்கும்னுலாம் நினைக்காத, இது வருஷ கணக்கிலானாலும் ஆகும் இல்லைன்னா ஜென்மம் ஒரு 1000 முழுசுமே தேட வேண்டிய கூட வந்தாலும் வரும் சொல்லி அவருக்கு எல்லாருமே எச்சரிக்கை பண்றாங்க. இருந்தாலும் நான் எப்படி அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லி அவன் கிளம்பி போறான், சிந்தாமணிக்கல்ல தேடுறான். ஆனா போய் அரை மணி நேரத்துல அந்த சிந்தாமணிக்கல்ல அவனுக்கு கிடைச்சிருது. கிடைச்ச உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா இது ஏதோ வருஷ கணக்குல தேட வேண்டிய ஒண்ணு இப்படி கிடைச்சதுன்னு சொன்னா அப்ப இது அந்த சிந்தாமணிக்கல்லாம் இருக்காதோ இனி ஒரு டவுட் ஏற்பட்டு அதை தூக்கி போட்டுட்டு வேற சிந்தாமணிக்கல்ல தேடி போக ஆரம்பிச்சுட்டா. இப்ப இதேதான் என்ன சொல்லி சொன்னா இப்போ நாம இங்க ஞானத்தை பத்தி நாம என்ன சொல்றோம், நம்ம ஞானத்தை பத்தி நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கிறோம். அந்த ஞானத்தை பத்தி நம்ம இங்க என்ன சொல்றோம், நீ எப்படி இருக்கியோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் சொன்னோன்னு சொன்னா நமக்கு என்ன தோணும். அப்போ ஒருவேளை இது ஞானம் இது வந்து சரியான இடம் இல்லையோ, ஞானம்னா நாம நாம எப்படியோ மாறணும் என்னதோ அடையணும் எப்படியோ ஒரு பெரிய கற்பனையோடு வந்திருக்கோம், இங்க வந்து நீ எப்படி இருக்கியோ அதான் ஞானம், நீதான் ஞானின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு ஏற்றுக்கிடக்கூடிய அளவுல இல்லை.
நம்ம சொல்றது புரியலையா, புரியாம இருந்ததுன்னா பரவாயில்ல, இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு கூட புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, எதையோ செய்து எதையோ அடையணுங்கிற ஒரு இது இங்க ஒண்ணுமே கிடையாது. நீ இந்த பயிற்சிகள்லாம் செய், இத்தனை வருஷம் இந்த பயிற்சி பண்ணு, இத்தனை வருஷம் இந்த பயிற்சி பண்ணு நீட்டு சொல்லி, இந்த இயம நியமங்கள்னு சொல்லி சொல்றது, நிறைய பயிற்சி முயற்சிகள், அந்த மாதிரி எந்த இதையுமே நம்ம இங்க கொடுக்க. நீ உன்னை இப்படி இருக்கே அப்படி உன்னை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டா ஞானம் நீட்டு சொல்லி நம்ம ஒரு சிம்பிளா சொல்லிட்டோம்னு சொன்னா, இது யாருக்குமே புரியாம இல்லை. உன்னையெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ உன்னுடைய இயலாமையை ஒத்துக்க, நீ ஏதாவது உன்னுடைய உனக்கு முடியும்னு நினைச்சா ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா, ஒன்றும் முடியாதுன்னு நினைச்சு உன்னை கைவிட்டுட்டு நீ இருக்கிறத அப்படியே ஏற்றுக்க. நீ சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா அது வந்து புரியலன்னுட்டு சொல்ல முடியாது, புரியுது. ஆனா அது வந்து நம்முடைய மனசு வந்து அத இது எப்படி ஞானமா இருக்க முடியும், இவ்வளவு எளிமையா ஞானம் இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இது யாருக்கு வந்து கிளியரா புரியும், யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப நாம வந்து பயிற்சி முயற்சிகள் எதுவுமே சொல்லலை, ஆனா இருந்தாலும் பயிற்சி முயற்சிகள்னாலெல்லாம் போய் பார்த்து அந்த பயிற்சி முயற்சிகளுடைய லாப நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இது பிடிச்சிக்கிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த பயிற்சி முயற்சிகள்லாம் ஈடுபட்டு அதனுடைய அனுபவங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க, அதனால அவங்களுக்கு இது என்னங்கிறது புரியுது. மற்றவங்களுக்கு இது புரியாது. இவரு இப்போ புதுசா யாராவது இப்போ அதே நேரத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை சொன்னோம்னு சொன்னா, அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர்றது என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஞானம்ங்கிற போர்வையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி சொன்னா அங்கேயும் இதைத்தான் சொல்ல போறோம். நீ உனக்கு என்ன இருக்கோ அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கன்னு சொன்னா அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிருது. அப்போ அந்த தீர்வை வச்சு அவங்க இதனுடைய இதனுடைய பவர்ஃபுல் தன்மையை வழங்கிக்கிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஞானத்தை இதுகள் முயற்சி பயிற்சி இதுகளெல்லாம் இருந்தவங்களுக்கும் இது அது புரிஞ்சுக்கிடுது. அப்படி புரிஞ்சுக்கிட்டனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு இதுகளுக்கு வர்றவங்க, இவங்களுக்கு எடுத்த இடத்துலேயே இங்கே வந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு சும்மா கேள்வியாக மட்டும் இருந்தவங்க, பயிற்சி முயற்சிகள் இல்லாதவங்களுக்கு ஒரு கற்பனை மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். ஞானத்தை பற்றி அதீதமான கற்பனை இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு தன்மை தான் விரும்புவாங்களோ ஒழிய, இப்படி ஒன்றும் இல்லாத தன்மை விரும்புறது. இப்படிதான் வந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அந்த அந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் பாடங்கள் எல்லாம் கேட்போம்ன்ற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த குருநாதர் வந்து இந்த புதுசாக வந்து வந்தவங்கள உறவேற்று சொல்கிறாரு, கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பழச்சாறுகளை ஏதாவது கொண்டுறட்டுமா சொல்லி கேட்குறாரு. அல்லது நீங்கள் இங்கே மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஒன்று இருக்குது, அந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை உங்களுக்கு தரட்டுமா, இல்லை நீங்கள் பழச்சாறுகள் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விசேஷமான பழச்சாறுகள் ஏதாவது தரட்டுமான்னு கேட்குறேன். அப்போ இவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், பழச்சாறுகள் தான் நம்ம என்னெல்லாமே எப்பவுமே சாப்பிட்ருக்குறோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஏதோ சொல்கிறாரு, அது நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னா என்னன்னு அதே இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்கிறாங்க. அப்போ மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்ன பிளைன் வாட்டர், சுத்தமான தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்ன்ட்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு பேரை சொல்லி தண்ணியை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம பழச்சாறு கேட்டிருக்கலாம் சொல்லி இவங்க இந்த நண்பர்கள் நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் மறுநாள் இதே மாதிரி காலை நேரம் சாப்பாடு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதே மாதிரி நேற்று மாதிரி மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதுமா, ஏதாவது பழச்சாறுகள் ஏதாவது கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு அவங்க சுதாரிச்சுக்கிடுறாங்க, சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானம் நேற்றே நாங்கள் சாப்பிட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு பழச்சாறுகள் கொடுங்க நிட்டு சொல்லி பழச்சாறுகளை வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க.
இப்போ அதில் அதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறத நிறுத்திடுறேன். எப்போ தாகமாக இருந்தாலும் பழச்சாறு தான், நீ பழச்சாறு தான் சாப்பிடணுங்கிற மாதிரி வச்சிருப்பேன். எத்தனை நாள் தான் பழச்சாறை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொன்னால் ஒரு 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு, இன்னைக்கு உங்களுக்கு எது வேணும், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா பழச்சாறுகளை சாப்பிட்றீங்களான்னு. என்ன சொல்லுவாங்க, நிச்சயமா எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் போதும் சாமி, எங்களுக்கு ஆளை விட்டுருங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழச்சாறு விசேஷமானதும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தண்ணியில் அப்படி என்ன விசேஷம், அப்படி பார்த்தால ஒரு விசேஷமே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத தன்மை தான் அது. ஆனால் அதுதான் விசேஷமான விசேஷமாக இருக்கு. மடாலத்தினுடைய சிறந்த பானம்னு சொன்னால் அது சொல்றதுக்கு பொருத்தமாக இருக்கு. பழச்சாறு வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா நம்ம வந்து என்றைக்கோ ஏதோ ஒரு நாள் ஒரு இதாக சாப்பிட்டான்னா சுவைச்சு சாப்பிடும். நீ அதைத்தான் சாப்பிடணும்னு வச்சுட்டான்னு சொன்னால் அதே பனிஷ்மெண்ட் ஆயிடுது. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நிறைய அனுபவங்களை கொடுக்கும். ஆனால் நம்முடைய இயற்கையான மனசு அந்த இதுதான் சொன்னால் இந்த லிபரேஷனுங்கிறது தான் இருக்கிறதுலையே உயர்ந்தது. இப்போ லிபரேஷனுங்கிறது வந்து இது அது ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மேட்டர் இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேட்டர். ஞானங்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவலாக இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இங்கே நமக்கு ஒன்றும் வேலை இல்லை நிட்டு புரிஞ்சுக்கிடுற ஒரு சாதாரண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம மனசை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான் நிட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டா போதும், இன்டலெக்சுவலான ஒரு கன்க்ளூஷனுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்கிறேன். ஆனால் லிபரேஷன் அப்படி கிடையாது. நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு தான் அந்த லிபரேஷன் இருக்கிறதே உங்களுக்கு செயல்படும். இந்த லிபரேஷன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது, ஏன்னா வந்ததெல்லாம் தோன்றினதெல்லாம் மறைஞ்சு போகிறது. இப்போ வந்து இந்த மனோலயம் மனோநாசம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆன்மீகத்திலே வந்து மனோலயங்கள்ன்றத விட மனோநாசம் தான் மெயினானதுன்னு சொல்லுவாங்க. மனோநாசங்கிறது மனசே இல்லாமல் போறதில்லை, மனோலயங்கள் எல்லாம் கலைஞ்சு போறது. மனோலயம்னு சொல்லி சொன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே மனோலயம். அந்த மனோலயம் கலைஞ்சிட்டு போறதை வந்து மனோநாசம்னு சொல்லி சொல்றது, அல்லது மனோலய நாசம்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு எல்லாவிதமான அனுபவங்களுமே மனோலயங்கள் தான். இந்த லயத்தில் தான் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதும் மனோலயம் தான், வருத்தம் ஏற்படுறதும் மனோலயம் தான். இப்போ ஆன்மீகங்களில் எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது, அத்தனை அனுபவங்களுமே மனோலயம். அப்போ வந்து எல்லா அனுபவங்களுமே லயம்தான். ஒரு தியானத்தில் இருக்கிறாங்க, தியானத்தில் அப்படியே சமாதி நிலைக்கு போகிறாங்க, சமாதி நிலைக்கு போகிறது கூட ஒரு மனோலயம் தான். நல்லா தூங்குறோம், தூங்குறதுக்கு பேர் ஒரு மனோலயம். அப்போ எல்லா அனுபவங்களும் அது தூக்கம் கூட ஒரு அனுபவம் தான், தூக்கம் கூட ஒரு மனோலயம் தான். சமாதி நிலைக்கு நிர்வேற்ப சமாதியாக இருந்தாலும் சரி, விகற்ப சமாதியான எந்த சமாதிக்கு போனாலும் அது மனோலயம் தான். எல்லாமே என்னன்னு சொன்னால் மனது ஏதோ ஒரு வடிவெடுத்துறது, ஏதோ ஒரு வடிவெடுத்து அந்த வடிவில் நிற்கிறது. அது எல்லாமே அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ஒரு மனோலயத்தில் போகிறது. அப்போ அது வந்து அது பார்த்தா நல்லா தான் தெருது, பட் இருந்தாலும் அதில் எதையால ஒன்றும் இல்லை லாக் ஆகிட்டுன்னு சொன்னால் எந்த அனுபவத்திலேயே தேங்கி இருந்துன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த அதனால தான் சொன்னால் அனுபவங்கள் வரணும் போகணும், வர்றது எப்படியோ இயற்கையாக வர்ற மாதிரி இயற்கையாகவும் போயிடணும். இப்படி வர்றதுக்கு பேர் மனோலயம், அது போகிறதுக்கு பேர் மனோநாசம் அல்லது மனோலயநாசம். அந்த லயநாசம் அல்லது மனோநாசங்கிறது தான் வந்து லிபரேஷனுங்கிறது வேற, இந்த மனோநாசங்கிறது வேற, இல்லை ரெண்டும் ஒன்று. அப்போ நமக்கு எந்த அனுபவங்கள் ஏற்பட்டாலும் அந்த அனுபவங்கள் ஏற்படுறது மனோலயம், அது அப்படியே நம்மளை விட்டு மறைஞ்சி போகிறது வந்து மனோநாசம். அப்படி மறைஞ்சி போகிற தன்மை தான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லிபரேஷனுங்கிறது எப்போவுமே நம்ம கடந்தோறும் இயங்கிக்கிட்டே இருக்கு. நமக்கு என்னென்னலாம் தோன்றதோ அதெல்லாம் அப்பப்போவுமே போயிட்டே இருக்கு. இப்போ அது நாம் என்னன்னு சொன்னால் அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடும். நல்ல அனுபவத்தை பிடிச்சி நிலைநிறுத்தி வைக்கணும்னு சொல்லி போராடும். நல்ல அனுபவம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அது வந்து லிபரேஷனுக்கு விரோதமான செயல், அது முக்திக்கு விரோதமான செயல். அது அப்போ அது வந்து கொஞ்ச நேரம் சிலதுக்கு நல்லாவே கூட இருக்கும், ஒரு காலத்துக்கு அப்புறம் அதனுடைய பிரச்சனைகளை காட்டினோம் அது. அதனால் அந்த இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம அவங்க ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, அது இயற்கையாக இயங்குறதே நல்லா இருக்குங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த லிபரேஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம்.
அந்த லிபரேஷனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா மனசே வந்து ஒரு லிபரேட்டடான தன்மைக்கு போயிருது. அப்ப நம்ம வந்து நம்ம மோசமான இயல்புகளோட இருக்கோம், மோசமான உணர்ச்சிகளோட இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையுமே நம்ம அது அதுவா வருது, வந்ததெல்லாம் போயிடும். அது நாம வந்து இடையில இருந்துகிட்டு அதை ரெகுலேட் பண்ற ஒரு வேலைங்கிற ஒரு ரோலை நம்ம எடுக்கிறதான் தப்பு. நம்முடைய ரோலை நம்ம விட்டுறணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நல்லது பிடிக்கிறதும் மோசமான விடுறதும்ங்கிற மாதிரி லைஃப் லாங்கா நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். அப்ப அந்த போராட்டத்தை விட்டுட்டு லிபரேஷனுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அதுவா இயங்க விட்டுறோம். வர்றதெல்லாம் வரட்டும், போறோம். நம்ம வந்து நமக்கு எங்க வேலை இருக்குன்னு சொன்னா புறத்துல செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் நான் அது வந்து தானாலாம் நடக்காது. இப்ப நீங்க ஆபீஸ்ல ஒரு வேலையில இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த வேலையை நீங்க போகலன்னா அங்க வேலை நடக்காது, உங்க வேலையை நீங்க தான் போய் செய்யணும். அதனால அந்த இதுலாம் புறத்துக்கு நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான், ஒழுங்கு பண்ணிக்க வேண்டியதான். அதுல வந்து வந்ததெல்லாம் போயிடணும், தோன்றினதெல்லாம் மறையணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதுக்கு கிடையாது. புறச்செயலுடைய ரூல்ஸ் வேற, அகத்தினுடைய ரூல்ஸ் வேற. அகத்துல வந்து லிபரேஷன் தான், ஒரே இது லிபரேஷன் தான். அதனால வந்து அந்த காலத்துல வந்துன்னா பக்தி தான் பிரதானமா சொல்லப்படும். பக்தியில வந்து சரணாகதி தான். சரணாகதினிட்டு வரும்பொழுது அங்கே நமக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கே இது இப்படி வரணும் இப்படி நடக்கணும்னு சொன்னா சரணாகதி கிடையாது. ஐயா நீ எனக்கு இதை கொடுத்தா சரணாகதி, இதை கொடுக்கலன்னா சரணாகதி இல்லைன்னு சொல்ற மாதிரி கிடையாது. நீ என்ன செய்ய நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நீ என்ன வேணாலும் செய்வாய். அது வந்து கம்ப்ளீட்டா உன்னை சேர்ந்தது, எனக்கு அதுல ஒண்ணுமே பொறுப்பு இல்லை நீட்டு சொல்லி டோட்டல் சரண்டருங்கிற மாதிரி வரும்பொழுது அது அப்படியே கைவிட்டுறது. கைவிடுறதுனாலும் ஒண்ணுதான், சுதந்திரமா விடுறதுனாலும் ஒண்ணுதான், லிபரேட்டடா விடுறதுன்னு. அதை நீங்க அதுக்கு லிபரேட்டா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை லிபரேட்டா, அந்த மியூச்சுவலா உங்களுக்கு ஏற்பட்டுருது. இப்ப இந்த இது வந்து அகத்துக்கு தான் லிபரேஷன்ங்கிற ரூல், அகத்தை பொறுத்துல விடுதலை, புறத்தை பொறுத்துல ஒழுங்குமுறை. இங்க வந்து ஒழுங்கு, சட்டத்திட்டங்கள், தர்ம நியாயங்கள் இங்க வந்து சரியான முறையில நடக்கணும். நீங்க வந்து ஒரு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு படிக்கட்டுல ஏறுறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க படிக்கட்டுல ஏறுறது உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிதான் நீங்க படிக்கட்டுல ஏறணும், படிக்கட்டுல இறங்கணும். இது நீங்க சமதளத்துல போய் படிக்கட்டுல ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்க போட்டு கேஷுவலா நீங்க போட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஏ படியில கால் வச்சிருக்கிறோமா கால் வைக்கலன்னு எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம், நீங்க போட்டு கேர்ஃபுல்லியா போயிட்டே இருக்கலாம். படிக்கட்டுல ஏறுறதுங்கிறது வேற, இறங்குறதுங்கிறது வேற. இதெல்லாம் புறச்செயல்கள்ங்கிறதெல்லாம் அந்த மாதிரி. அகத்தை பொறுத்த அளவுல டோட்டலா நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுறோம், நாமும் ஃப்ரீ ஆகிடுறோம். அதனால அகத்தை பொறுத்த அளவுல நாம எப்பவுமே ஃப்ரீ. அதை நம்ம அந்த காலத்து ஆரம்பத்துல விட ஒரு உதாரணம் சொன்னேன், கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி இந்த ஒரு சட்ட மொழிகள்ல அதுல ஒண்ணு. அதாவது அரசனை யாரும் தண்டிக்க முடியாது, எந்த அரசனை வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன்ங்கிற மாதிரி கிங் கேன் டூ நோ ராங் சொல்லி சொல்றது. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளை பொறுத்த அளவுல நமக்கு எந்த சட்ட திட்டமுமே கிடையாது. நான் வந்து சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவன், நான் வந்து கிங் அரசன்ங்கிற மாதிரி. அதனால நம்ம எல்லாரையுமே வந்து அரசனா மூடி சுட்டிட வேண்டியதுதான். நமக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. இது வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாத அரசன்ங்கிறது தான். நாம் எப்படி இருந்தாலும் ஓகே, நாம் வந்து இப்படி இருந்தால் தப்பு பண்ணிட்டோம், இப்படி இருந்தால் சரி பண்ணிட்டோம்னு சொல்லி எந்த சரி தப்புங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நமக்கு கிடையாது. செயல்கள் அப்படி இல்லை. செயல்களை பொறுத்தவரை இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, செய்யான சரியான செயல், இது தப்பான செயல். அப்போ செயல்களை பொறுத்த அளவில் ஒரு சராசரி மனிதன். அகத்தை பொறுத்த அளவில் நாம் கடவுளும் நாமும் ஒண்ணுதான், வேற ஒருத்தருமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கு. அதனால அகத்தை பொறுத்த அளவுல நீங்க அரசன்னு வச்சுட்டாலும் சரிதான், இயற்கைன்னு வச்சுட்டாலும் சரிதான், கடவுளையே நின்று வச்சுட்டாலும் சரிதான். இப்ப இதைத்தான் அந்த காலத்துல சரணாகதிங்கிற பேர்ல சொல்றாங்க. நாம இந்த மாதிரி ஞானம் அறிவியல் ரீதியா இப்படி சொல்றோம், சுதந்திரம்ங்கிற மாதிரி ஒரு பேரை சொல்றோம். எல்லாம் ஒண்ணுதான். எல்லா ஞானிகளுமே ஒரே ஒரு விஷயத்தான் வந்து அப்படி அப்படி பாணிகள்ல சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து சிலவங்க அறிவியல் ரீதியா நிறைய போதிக்கிறவங்களுமே கூட ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகளோட இணைச்சி அதனுடைய ஒரு சிம்பிளிசிட்டியை வந்து கொஞ்சம் பாடுபடுத்திடுறாங்க.
இப்ப நாம வந்து சிம்பிளா சொல்றோம், அந்த சிம்பிளிசிட்டியே வந்து கூட இதுக்கு ஒரு ஒரு பிளாக் மார்க்கா கூட சிலவங்களுக்கு இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா ஞானம்ங்கிறது இவ்வளவு சிம்பிளா இருந்ததுன்னா அது ஞானமா இருக்க முடியாதோ, நாம வந்து இதே இதை நம்பிக்கிட்டு நாம பயிற்சி பண்ண வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் விட்டுட்டோம் சொன்னா நம்ம உண்மையிலே அடைய வேண்டியது லேட் ஆயிருமோ அந்த மாதிரி சிலவங்க அப்படி கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல வந்து இங்க ஒண்ணுமே இல்லை, உங்களை நீங்களே உங்களை அப்படியே கம்ப்ளீட்டா கீழே இறக்கி வச்சிடறீங்க, சரணாகதி மாதிரி பண்ணிடுறோம். அதனால நீங்க அந்த சரண்டர் அடைகிறதுங்கிறத வந்து நீங்க இதனுடைய இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இதனுடைய, ஏன்னா இது வந்து நாம சொல்றோம் எங்களுடைய அனுபவத்தை வச்சு நாங்க சொல்றோம், நீங்க அது உங்களுடைய அனுபவமாக்கி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செயலுக்கு வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களை விட்டு ஒரு காலமும் போகாது. பிறகு நீங்க வந்து அதை இது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஆன்மீகங்கிறதே க்ளோஸ் ஆயிடுது. ஆன்மீகங்கிறது எதுக்கு? இப்ப நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சு பாஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கு பிறகு பழையபடி பள்ளிக்கூடத்துல எதுக்கு நீங்க போகணும்? நீங்க ஆசிரியரா போகலாம், பழையபடி நீங்க போய் பாடம் படிக்கிறதுக்கிட்ட அங்கே போக வேண்டியது, படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் தேவையில்லை. அதே மாதிரி என்ன சொன்னா பொதுவா அந்த நம்முடைய ஆன்மீகமே நம்ம செய்ய வேண்டிய பணிகளை திறம்பட செய்யறதுக்காக ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அப்புறம் இதை நீங்க மறந்துடலாம். இதை நீங்க ஒன்றும் கையில சுமந்துக்கிட்டே அலைய வேண்டியது இல்லை. நீங்க ஒவ்வொரு இதையும் படிச்சு பார்க்கும்போது புக்கு இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கு அதுபடி இங்கே நடக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்களை நம்ம கீழே போடுறதுக்கு தான் சொல்லியிருக்கு. அதனால நீங்க சுதந்திரமா எந்த ஒரு பேக்ரவுண்ட்லயுமே இல்லாதபடி நீங்க சுதந்திரமா இருந்து செயல்படுங்க. நீங்க எதையுமே தூக்கிட்டு போறதுக்கு உங்களோட கையில எதையுமே கொடுக்கல. நீங்க எதுவும் நீங்க ஒன்றும் கையில வச்சுக்கிடாதபடி வெறும் கையா இருந்து நீங்க செயலுக்கு இறங்குங்க தான் சொல்றோம். நீங்க கைக்குல எதையோ சுமந்துக்கிட்டு போய் அதை வேலையை செய்யாதுங்க, சுமையெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருந்து செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, நாம எப்படி இருக்கிறோம் இந்த கணத்துல இந்த வினாடியில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நீங்க இப்படி இருக்கிறத மனப்பூர்வமா ஏற்றுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுதான் ஞானம்னு சொல்லி நாம சொல்றோம். இப்ப இதுல வந்து இது எல்லாருக்குமே இப்ப இந்த ரெண்டு மூணு நாள்ல நம்ம வந்து வளைச்சு வளைச்சு ஒரே ஒரு பாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்டை வச்சுதான் நம்ம ரவுண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம முதல் நாள்ல உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் மட்டுமே போதும். பட் இருந்தாலும் அது உறுதிப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி அதே பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இது வந்து யாருக்குமே புரியாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒன்னா உங்களுக்கு ஒண்ணு வேற எதுலயாவது சில கருத்துக்களை பிடிப்பா இருக்கிறவங்க வந்து இது எனக்கு ஏற்றிட முடியாதுன்னு சொல்லி நீங்க இது வந்து மறுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இது நான் சொல்றது புரியல, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே விளங்கலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்றது வந்து பெரிய விஷயமே இல்லை. உங்க நீங்க ஒன்னும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கீழே போடுங்கன்னு சொல்றோம். உங்களால ஒண்ணும் முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை கீழே போட்டுருங்கிறத சொல்றோம். இது வந்து நம்ம செய்யறதுக்கு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இதை எப்படி செய்யணும்னுட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ன்னு தானே சொல்றோம், ஒண்ணும் செய்ய வேண்டாங்கிறத மட்டும் நீங்க ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்றோம். இல்ல நான் செய்வேன்னுட்டு சொல்லி இருக்கிறது வந்து நம்ம சில அணுகுமுறைகள், பல அணுகுமுறைகள் அப்படித்தான் இருக்கு. எதையாவது செய்யணும்னு சொல்றதுதான் பல விதமா பலரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு அதனுடைய தாக்கத்தினால நம்ம வந்து இதை மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதனாலதான் நாங்க என்ன சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அதெல்லாத்தையும் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. மற்ற விதமான நீங்க எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நாம என்ன இந்த ஒரு மூணு நாள்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இதை மட்டுமே, இதை நீங்க ஒரு மௌனமா இருந்து நீங்க இதை மட்டுமே கொஞ்சம் அந்த ஒரு மாடு வந்து அசை போடுற மாதிரி சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு அசை போட்டுட்டு அப்படியே இருந்து டைஜஸ்ட் பண்ற மாதிரி விடுற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது உங்களோட அசிமுலேட் ஆகிற கொஞ்சம் இடம் கொடுங்க, ஒரு மாசம் இடம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமும் கூட ஒரு 6 மாசம் வேற இன்னொரு சில மற்ற நூல்களில் ரொம்ப அதிகமான அக்கறை காட்டாதபடி அதுக்கு கூட ஒரு டியூரேஷன் போட்டு வச்சிருக்கிறோம். அதனால ஒரு 6 மொத்தத்தில் வந்து ஒரு 6 மாசம் கேப் இருந்தால் நல்லது. ஆனால் ஒரு மாசம் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒரு கிட்டத்தட்ட இதை தவிர வேற எங்கேயுமே எந்த கருத்துக்களையுமே நீங்க இன்வைட் பண்ணக்கூடாது. நீங்க தெரிஞ்சு வச்ச கருத்தை கூட மனசுக்குள்ள இன்வைட் பண்ணாதபடி நாம இருக்கிறதுங்கிறது ஒரு வரதாமனமா எடுத்துக்கணும். இப்போ நாம வந்து ஒரு கேள்வி பதில் செஷன். இந்த கேள்வி பதில் செஷன்ல வந்து என்னன்னா நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, நான் தான் கேள்வி கேட்பேன். இப்ப
பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். ஒரு மூணு கேள்வி தான், நிறைய கேள்வி கிடையாது, ஒரு மூணே மூணு கேள்வி. ஒரு குருநாதர், ஒரு சிஷ்யர், அந்த குருங்கிறவர் ஒரு ஞானி, அவர்கிட்ட வந்து ஒரு சிஷ்யர் வந்து பாடம் கேட்கிறாரு. பாடம் படிச்சு இவரும் அந்த ஒரு ஞானம் என்னன்னு சொல்றாருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவரும் அந்த சிஷ்யனும் ஞானி ஆயிடுறாரு. அப்போ குரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்பா ஞானத்தை பத்தி நீ தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு, நீ இன்னும் ஞானி தான், இப்ப உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது, இன்னும் நாம சேர்ந்திருந்து என்ன பண்ண போறோம், நீ உன் வழியா போ, நான் என் வழியா போறேன் நீ சொல்லி இரண்டு பேருமே ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிடுறாங்க. அந்த குருநாதர் வந்து வடக்கு திசையை நோக்கி போறாரு, அந்த சீடன் வந்து தெற்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்றான். இப்ப அந்த குருநாதர் போற வழியில என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க ஏதோ பிரச்சனைகள்ல நிறைய கலவரமா நடந்துகிட்டு இருக்கு அவர் போற வழி எல்லாமே. அப்ப அந்த கலவரத்துக்கு மத்தியில இவருக்கு தங்குறதுக்கோ சாப்பிடறதுக்கோ எதுக்குமே இடம் இல்லாதபடி ஒரு உயிரை கையில பிடிச்சிட்டு உயிர் பயத்தோட ஒரு பாதுகாப்பு தேடி ஏதோ ஒரு டென்ஷன்ல அவருடைய பிரயாணம் இருந்துச்சு. ஒரு நிம்மதியான பிரயாணம் இல்லை, ஒரு டென்ஷனோட அவர் பிரயாணம் பண்றார். இந்த சிஷ்யன் போற பாதையும் நல்லா இருக்கு, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே அமைதியா இருக்கு. அவர் போற இடத்துல தங்குற கிடம் கிடைக்குது, சாப்பாடு சௌரியங்கள் கிடைக்குது, அவருக்கு வரவேற்பு கிடைக்குது, எல்லாமே இருக்கு, ஆனந்தமா அவனுடைய பிரயாணம் இருக்கு. இப்ப மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, குரு டென்ஷன்ல இருக்கிறாரு, சீடன் வந்து அமைதியில இருக்கிறான். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா? டென்ஷன்ல இருக்க குரு உயர்ந்தவரா, அமைதியில இருக்கும் சீடன் உயர்ந்தவர்? இதுதான் கேள்வி. இது வந்து நம்ம வாங்க ஷார்ட்ல போடுங்க, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் எல்லாம் வேண்டாம், ஷார்ட்ல மட்டும் யாருக்கு ஓட்டு, குருவுக்கு ஓட்டா சிஷ்யனுக்கு ஓட்டா, ஷார்ட்ல மட்டும் போடுங்க. ஷார்ட்ல வந்து சிஷ்யருக்கு ஓட்டுங்கிறவங்க சிஷ்யர்னு போடுங்க, குரு கோட்டுங்கிறவங்க குருன்னு போடுங்க. ரெண்டு பேருக்குமே இருக்கா, ரெண்டு பேருக்குமே இல்லையா, உங்க கருத்தை வந்து நீங்க சாட்ல வந்து தெரிவிக்கலாம். யார் ஓட்டு நிறைய வாங்கியிருக்கா? வந்து இருவருக்கும் வருது, குருவுக்கு கொஞ்சம் அதிகமா வந்துருக்க மாட்டேங்க. குரு கொஞ்சம் அதிகமா வந்துருக்கா? சரி, குரு வந்து டென்ஷன்ல நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓட்டு ஜாஸ்தியா போட்டாங்களா? அவரு டென்ஷன்ல ஏதாவது சாபம் கொடுத்துட கூடாதுன்னு பயந்துட்டாங்க. குரு வந்து ஒண்ணு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஓட்டு வந்து குருங்கயா. சரி, சிஷியர் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு நாலு நாலு ஓட்டு சிஷியர் இருவருக்குமேங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது இருவருக்குமேங்கிற ஓட்டு அதிகமாக வந்துடுதுங்க. இருவருக்குமே அப்படிங்கிற ஓட்டு அதிகமா வந்துருக்கு, அதிகமா வந்திருக்கு. நெய்தர் ஆஃப் தம் கூட ஒரு போட்டிருங்க, ரெண்டு பேருமே பாஸ் பண்ணல என்ன மாதிரியும் வந்திருக்கு. ரெண்டாவது குரு சிஷ்யருக்கு இன்னும் சான்ஸே கிடைக்கல, அவருக்கு சான்ஸே இல்லாம இருக்கு, அவருக்கு டெஸ்ட் எழுதுனா தான் அவருக்கு ரிசல்ட்டே தெரியும். அதே மாதிரி இதே மாதிரிதான் ஹைதராபாத்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் பொழுதும் இதே கேள்வி கேட்கும் பொழுதும் ஒருத்தர் அப்படிதான் சொல்லியிருந்தாரு,
சிஷ்யன் அந்த குருவுக்கு டென்ஷன் ஆயிட்டது, அப்ப அவர் ஞானியே கிடையாதுன்ட்டாரு. அதனால இப்ப எப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் சூழ்நிலையினுடைய ரெப்ரசன்டேஷன். சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எமோஷன் தான் வரும். இந்த எமோஷன் வந்து என்ன சொன்னா, சூழ்நிலையை ரெகுலேட் பண்ணி சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதுக்கு தான் வருது. இப்போ ஒரு பைத்தியக்காரர் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னா, ஒன்னு நமக்கு அவனை அப்புறப்படுத்துறதுக்கு கோபம் வரலாம், இல்லைன்னா பயம் வரலாம். ஏதாவது ஒரு எமோஷன் வந்தா தான், கோபம் வந்தோம்னா நாமளே சத்தம் போட்டு அனுப்பிடுவோம், பயம் வந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவனோடய அனுப்புவோம். இது ரெண்டுமே வரலன்னு சொல்லி சொன்னா அவனை டீல் பண்ணவே முடியாது. அவன் நம்ம வீட்டு கட்டில படுத்துட்டு நம்ம வெளியே அனுப்பிடுவோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வரக்கூடிய எமோஷன் வந்து சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணி சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக வருது. இப்போ இது வந்து ஒரு ஞானிங்கும் போது, ஒரு ஞானி வந்து ஒரு ஜடம் கிடையாது, அவரு வந்து ஒரு உயிர்த்தன்மையுடையவர், அவருக்கு அது வந்தா தான் அவர் செயல்பட முடியும். நாம வந்து ஞானி ஆயிட்டோன்னு சொன்னா, எந்த அனுபவமும் வராம அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கணும்ன்றலாம் எதிர்பார்த்து அப்படி கற்பனை எல்லாம் வச்சிருக்கிறோம். என்னெல்லாமோ கற்பனையை பத்தி, ஞானியை பற்றி கற்பனையில இது ஒரு கற்பனை, அந்த மாதிரி எல்லாம் அப்படி கிடையாது. சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம முதலே சொல்லிட்டோம், குரு ஞானி தான் சொல்லிட்டோம், சிஷியனும் ஞானம் அடைஞ்சிட்டு தான் சொல்லிட்டோம். அதனால அது அப்படித்தான் வரும். இதே மாதிரி ஒரு இப்ப நம்ம இதுகளெல்லாம் அனுபவப்பட்டவங்கள சிலவங்க அவங்களுடைய அனுபவங்களை பிற்காலத்துல ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த முதல் இப்ப நாங்க இப்ப வந்து இது 4வது முகாம் நடத்துறோம். முதலாவது முகாம் நடத்தணும் போது ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க கூட இப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா, இப்போ இந்த முகாம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு என்னதோ அவர் பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னும் தரையில இறங்கின மாதிரியே தெரில நீ சொல்லிட்டு. அப்படி இந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு இதுக்கு போறதுனால சில அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கும். இந்த அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரிதான் ஒருத்தர் இந்த சென்னையை சேர்ந்தவர் தான், ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, இப்படி உங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய மனசே அப்படியே மாறி போச்சுது, நான் ஒரு குழந்தையாவே மாறிட்டேன். ஒரு குழந்தை எப்படி ஒரு கேர் ஃப்ரீயா இருக்குமோ அதே மாதிரி நான் ஒரு கேர் ஃப்ரீயா குழந்தைத்தனமா குழந்தைத்தன்மையோட இன்னோசன்ட் ஸ்டேட்ல அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறதான் ஞானமா நீ கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆமா, இதுதான் ஞானம் நீ சொல்லி அவர்கிட்ட சொன்ன. அப்ப அவரு ஒரு வாரம் கழிச்சு பழையபடி ஃபோன் பண்ணார், ஐயா அந்த குழந்தைத்தன்மை என்னை விட்டு போயிட்டுத, ஒரு இன்னோசண்டா இருக்கிறது இப்போ இல்லையே, அப்போ என்னோட ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அன்னைக்கு சொல்லும் பொழுது எனக்கு இது உங்களை விட்டு போயிடும்னே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு மனோலயம் மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கருத்தை தெரிஞ்சிருக்கீங்க, அதனுடைய இம்பேக்டாக அப்படி இந்த மாதிரி சில நல்ல அனுபவங்கள்லாம் உடனே இம்மிடியட்டாக ஏற்படும். அந்த அனுபவம் வேற, ஞானம் வேற. நீங்கள் வந்து எதையுமே பெச்சிக்க வேண்டியது இல்லை. எந்த நல்ல அனுபவம் தான் சரி, இந்த குழந்தையா இருக்கிற மாதிரி அனுபவம் தான் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு அட்வர்ஸாக கூட அனுபவம் இருந்தாலும் சரி, இந்த அனுபவத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லா அனுபவத்தையும் நீங்கள் அதுபோக்களை எங்கே விட்டுருங்க, அது வர்றதும் போகிறதும் ஒன்றுன்னு எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி குழந்தைமை வந்ததும் ஒன்று தான், அது போனதும் ஒன்று தாங்கிற மாதிரி சொல்லப்போனால், வந்து தங்குறது தான் நல்லது இல்லை, வந்ததெல்லாம் போயிடுறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோடனே பிறகு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனார். பிறகு அவர் நார்மலுக்கு வந்தார். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து பழையபடி ஃபோன் பண்ணார், என் உங்க இதெல்லாம் பிறகு நான் வாழ்க்கையில ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே என்னை பாதிக்கல, நல்லா இருந்தேன். ஆனா இப்போ பழையபடி எனக்கு என்னுடைய பழைய பிரச்சனைகள்லாம் பழையபடி தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒவ்வொரு பிரச்சனையா புதாகாரமா எழும்ப ஆரம்பிச்சிருக்கு, முன்னால பிரச்சனை எல்லாம் அப்படியே கீழே போயிட்டு இப்போ பழையபடி வருதுன்னா, இப்ப நீங்க இடையில வேற ஏதாவது புக்குகளை படிச்சீங்களான்னு கேட்டேன். ஆமா, ஓஷோ புக்கு கொஞ்சம் படித்தேன், அதுல ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன், ஆனா அது படிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இப்படி இந்த மாதிரி ஆகி போச்சுனார். ஆமா, எல்லாருமே வந்து எதையோ நீங்க பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க ஓஷோ ஜேகே எல்லாம் கூட ஒன்றும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் அவங்களை அறியாமலே எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு ஒன்று சொன்னதுனால நம்முடைய மனசும் அப்படியே அதை பிடிச்சிக்கிடும். அதனால இப்ப நீங்க வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்க அதுல நீங்க உறுதியா இருங்க சொன்ன பிறகு அவரு நார்மலுக்கு வந்துட்டாரு. அப்புறம் இப்போ வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு புன்முறுவலோட தான், எப்போ பார்க்கும்போதும் ஒரு புன்முறுவலோட தான் இருக்கிறாரு. அவரு பிரச்சனை அப்படி முடிஞ்சு போச்சுது. அதே மாதிரி அந்த அனுபவங்களை வச்சு நாம எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் இந்த கோயில்பட்டியிலேருந்து ஒருத்தர்,
அவர் இன்ஜினியர் தான் நினைக்கிறேன். அவரு ஒரு இப்பதான் ஃபோன் பண்ணார், ஐயா உங்க இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உலகமே ஒன்றாகி போச்சுது, யாரை பார்த்தாலும் வேற யாரையோ பார்த்த மாதிரி இல்லை, என்னையே பார்க்குற மாதிரி தான் இருக்குது, நானும் அவங்களும் ஒன்று தாங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு காலையில் நான் வந்து என்னோடய பைக்கை தொடக்கிறேன், இந்த நானே இந்த பைக்காக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னை நானே தொலைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு, ஞானம்னா இப்படி தான் இருக்குமா ஐயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாம் ஞானம்னா இப்படி தான் இருக்கும். பிறகு அவர் இதே மாதிரி தான் ஒரு வாரம் கழிச்சு இப்படி அப்படி ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ நம்ம ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா. இப்போ அவர்கிட்ட சொன்ன இது நீங்கள் அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட விட்டு போயிடும்னு தெரியும், சரி அன்னைக்கே உங்களை கலவரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அதை ஒன்றும் சொல்லலை. சரி நீங்கள் இப்போ இப்படி ரெண்டாவது ஃபோனுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் ஃபோன் பண்ணுறீங்க. உண்மையில் இது வந்து எல்லா அனுபவங்களும் வந்து போகணும், வந்து போகிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அனுபவம் நல்ல அனுபவம்னு சொல்கிறீங்க, அது நிலைச்சிருக்கிறது தான் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்க, அது நிலைச்சிருக்கிறது தான் தப்பு, வந்தது போகிறது தான் நல்லது. போகிறதுக்கு பிறகு தான் லிபரேஷன் ஒழிய தங்கிக்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு மன லயம், அதனால் எல்லா அனுபவங்களும் வரணும், அடுத்த நிமிஷமே அது உங்களை விட்டு போயிடணும், அதனால் அது அந்த மாதிரி விட்டுருங்க, அது தானாகவே போயிடும், அது ஒன்றும் மேட்டர் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிறகு அவரும் நார்மல் ஆகிட்டார். இப்படி வந்து நம்ம அனுபவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு இது நமக்கு தேவையில்ல. இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கேள்விக்கு போகிறோம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்க, அந்த கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, இது நல்ல செயலா மோசமான செயலான்னு சொன்னால் நல்ல செயல், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது நல்ல செயல். ஒருத்தர் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க, நீங்க அந்த பணம் வச்சிருக்கிறவர்கிட்ட போய் கத்தி காட்டி மிரட்டி கொஞ்சம் பணத்தை பிடுங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நல்ல செயலா கெட்ட செயலா சொல்லி சொன்னா இது தப்பான செயல், இது வந்து சட்டவிரோதமானதுன்னு நம்ம சொல்லிடலாம். இது புறத்தை பொறுத்த அளவுல நம்ம இதெல்லாம் புறத்தை பொறுத்த அளவுல உள்ள செயல், நல்லது கெட்டது சரியானது தவறானது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி தாரதமியம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. அகத்தை பொறுத்தளவில் எத்தனை விதமான எமோஷன்ஸ் இருக்கு, மகிழ்ச்சி கோபம் வருத்தம் ஏதோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் நமக்கு வரும். இதுல எந்த எமோஷன் வந்து ஞானத்தோட தொடர்புடையது, எந்த எமோஷன் வந்து ஞானத்துக்கு விரோதமானது? வாங்க பதில் கொடுக்கறவங்க நீங்க சாட்ல கொடுக்கலாம், சாட்ல சொல்லுங்க. நத்திங் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஆல் தி எமோஷன்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஞானம், ஆல் எமோஷன்ஸ் நன் ஆஃப் தம், நோ எமோஷன்ஸ் இஸ் பாண்ட் டு ஞானம், எல்லா உணர்வுகளுமே இயற்கையானது வரும் போகும். எல்லாரையும் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் போல. ஆமாங்க எல்லாரையுமே பாஸ் பண்ணிடலாம், எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாங்க. சரி அடுத்தாப்புல நம்ம கடைசி கேள்வி. இப்ப நம்ம வந்து முதல் ரெண்டாவது கேள்வியில பார்த்தோம் என்னென்ன செஞ்சானா நல்ல செயல், இந்த இதெல்லாம் மோசமான செயல் சொல்லி சொன்னோம். அகத்தை பொறுத்த அளவுல அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல நாம என்ன செய்தா அது ஞானத்தோட தொடர்புடைய ஒரு நல்ல செயல்,
வாங்க இதுக்கும் உங்க பதில் வந்து சாட்லயே நீங்க போடலாம். நம்முடைய செயல் அகத்தை பொறுத்தவரை நம்முடைய செயல் வந்து எது வந்து ஞானத்தோட தொடர்புடையது? கொடுங்க பதில் கொடுங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது? அகத்தை பொறுத்தல நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? Do nothing. Nothing is needed to be done. Nothing needs to be done. Do nothing. Priya vidudel. Don't do anything with vityagam. Do not do. We do not do anything. All sail. I'm going to tell you. Do nothing. Nothing to do. Okay. Very good. I'm going to tell you. Sir. All work is from agam is uncontrollable. Do nothing. Sir. Okay. Sir, yeah, okay. இப்போ ஒரு உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு ஒரு பேசிக்கான உள்ள ஒரு கணக்கு தான். எனக்கே கணக்கு வந்து சுமாராக தான் வரும். அதனால நான் பெரிய கணக்கெல்லாம் போட மாட்டேன். ஒரு சாதாரண சின்ன கணக்கு 50 இன்று 0 அல்லது 0 இன்ட்டு 50 ஜீரோவையும் 50 பெருக்குனா எவ்வளோ வரும்? 0 வரும். ஜீரோவையும் 500 பெருக்குனா எவ்வளோ வரும்? ஜீரோவையும் 5000 பெருக்குனா எவ்வளோ வரும்? ஜீரோவையும் 50000 பெருக்குனா எவ்வளோ வரும்? ஜீரோவையும் 500000 பெருக்குனா எவ்வளோ வரும்? நீங்க என்ன பெருக்கினாலும் ஒண்ணுதான். பெருக்காம இருந்தீங்கன்னு வச்சு என்ன வரும்? பெருக்கினாலும் அதான் வரும், பெருக்கலனாலும் அதான். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய கட்டடம், ஒரு 10 மாடி கட்டடத்துல நீங்க வசிக்கிறீங்க. மொத்தமே 10 மாடி கட்டடம் தான். நீங்க 10வது மாடியில வசிக்கிறீங்க. அன்னைக்குதான் நீங்க அந்த கட்டடத்துக்கு குடி போனதுக்கு அப்புறம் அன்னைக்குதான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாராரு. அவர் வந்து உங்க இதெல்லாம் பாக்குறாரு. நீங்க அவரெல்லாம் வீடெல்லாம் பார்த்துட்டு இப்ப எப்படி உங்க 10வது அடிக்கு மேல போனீங்கன்னு சொன்னா ஓபன் டெரஸ் இருக்கு. அந்த ஓபன் டெரஸ்ல போனீங்கன்னு சொன்னா அந்த ஹோல் சிட்டியே நீங்க பாக்கலாம். அதான் எண்டு. அவங்க அந்த 10வது மாடி கட்டடத்தினா எண்டு வந்து ஓபன் டெரஸ் தான். அந்த நண்பர் வந்து என்ன சொல்றாருன்னு கேக்குறாருன்னு சொன்னா, நான் இதுக்கு மேலையும் போட்டுமாங்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா? முடிஞ்சா போங்க, அவ்வளவுதான். போக முடியாதுங்க, போறக்கு அங்க என்ன இடமே இருக்கு, ஸ்கோப்பே இல்லை. முடிஞ்சா போங்கன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் அகத்தை பொறுத்த அளவுல நீங்க என்ன பண்ணாலும் ஓகே தான். நீங்க 50 ஆள் பொறுக்குனாலும் சரிதான், 100 ஆள் பொறுக்குனாலும் சரிதான், 1000 ஆள் பொறுக்குனாலும் சரிதான், அங்க ஒண்ணுமே இல்லை, மீனிங்லெஸ். அது அதனால நான் அகத்தை பொறுத்த அளவுல வேலை இல்லைன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். இது அகமா புறமானி மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்த அளவுல நீங்க வேலை செஞ்சாலும் ஓகே தான், செய்யாம இருந்தாலும் ஓகே தான், தப்பா செஞ்சாலும் ஓகே தான், சரியா செஞ்சாலும் ஓகே தான். இது அகமா புறமா. தப்பா பண்ணிட்டேன்னா கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்டா பண்ணிட்டோன்னு சொன்னா, அடையப்பா நல்லா பண்ணிட்டேன், இது நமக்கு தேவையாகாங்க, அந்த இதை வேண்டியிருல, கில்ட்டியும் வேண்டியிருல, நல்லா இருக்கு பண்ணிட்டேங்கிற ஒரு பெருமையும் வேண்டியிருல. ஒண்ணு இந்த ரெண்டுமே விரோதமானது, இது சுதந்திரத்துக்கு கேடுது. அதனால அங்க வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன பண்ணனாலும் ஓகே தான், எல்லாமே 100%, 100%க்கு 100% தான் அது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இதுல நம்ம வந்து இவ்வளவுதான், நம்ம கேள்வி இவ்வளவுதான். அதனால என்னன்னா, எல்லாருமே ஞானம் பெற்ற ஒரு தன்மையில தான் நம்ம வந்து நம்முடைய இயற்கையே அதுதான். ஒருத்தர் இதே மாதிரி சென்னையில் ஒரு, அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் நான் திருவண்ணாமலையில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க டைம்ல திருவண்ணாமலைக்கு அவர் வேற ஏதோ சந்தர்ப்பத்தில் வந்தவர் என்னை சந்திச்சார். பிறகு அதில் பழக்கமான பிறகு சென்னைக்கு நான் தங்கியிருக்கிற காலத்துலையும் சென்னையிலையும் அவர் அடிக்கடி என்னை பார்த்துருக்குறேன். அப்போ அவர் ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நான் உங்கள்கிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசணும், நான் அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி எப்படி 4-5 பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க, அதனால் பர்சனலாக கேட்க முடியல,
யாருமே இல்லாத நேரத்துல தனியா பேசுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாரு. சரின்னு சொல்லி அப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்துவோமேனு சொல்லி யாருமே வராத நேரமா பார்த்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை வர வச்சிருக்கேன். அவரும் வந்தாரு. ஐயா என்ன வேணும் கேளுங்க, பர்சனலா கேட்கணும் நீங்களா கேளுங்க. என்ன அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாரு. எனக்கு புரியல என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. பட் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு நீங்களே முரண்படாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களை நீங்களே முரண்பட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு உங்களை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்டேன். நான் என்னை மனப்பூர்வமா தான் ஏற்றுக்கிட்டேன். ஆனா நீங்க இப்படி வந்து மொத்தமா கேட்க கூடாது. நீங்க என்னை பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், என்னை பத்தி பர்டிகுலரா சொல்லணும், நான் என்ன எப்படி இருக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிறேங்கிறத பத்தி என்னை பத்தி தெளிவா சொல்லணுங்கிற மாதிரி கேட்டாரு. அவர் என்ன போய் சொல்றாரு என்னங்கிறது எனக்கு புரியல. என்ன அதை கேட்டு வர்றாருங்கிறதும் புரியல. அவர் திருப்பி திருப்பி சொன்னதே தான் சொல்லி கேட்டுட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் வழியே. எனக்கு அது அவர் சொல்றத வெளிப்படையா சொல்லல. ஒரு கேள்வி வெளிப்படையா இல்லைங்கிறதுனால எனக்கும் என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்கிறதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேச்சோட பேச்சா அவங்ககிட்ட சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னான்னு சொன்னால், நானும் சொல்லி பார்க்குறேன், யாரும் கேட்ட மாதிரி தெரில, ஆனால் உங்களை சுற்றி கொஞ்சம் கூட்டம் இருக்குது, நான் என்ன சொன்னால் யாரும் கவனிச்ச மாதிரி தெரில, கேட்ட மாதிரி தெரிலன்னிட்டும் பேச்சோட பேச்சா சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் போன பிறகும், என்னை விட்டு போன பிறகும் ஒரு திருப்தியான பதில் என்கிட்ட இருந்து கிடைக்காததுனால அவர் ஒரு திருப்தி இல்லாமல் தான் என்னை விட்டு போனார். அப்போ அவருக்கு நீச்சலி ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அவர் இப்படி அந்த திருப்தி இல்லாமல் போறாரு. அவர் என்ன எதிர்பார்த்து வந்தார், எதை என்ன ஏற்றுட்டு வர்றோம், அவங்க யாராவது ஒரு பிரச்சனைன்ட்டு வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமா அவங்க போகும்போது ஒரு திருப்தியோட போவாங்க. திருப்தி இல்லாமல் போன மாதிரி யாரையுமே இருந்த மாதிரி பார்த்ததில்லை. அதனால இப்போ இவர் திருப்தி இல்லாமல் போனதே எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அப்போ அவர் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அவரை சுற்றி யாருமே வரலங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆரம்ப காலங்களில் நாங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய நூல்களை தான் கொஞ்சம் அதிகமாக படிப்போம். அந்த நேரத்தில் அதுதான் அவைலபிளாக இருந்தது. அப்போ அவர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவரை சுற்றி பக்தர்கள்லாம் கூடிடுவாங்க. ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது தேனீக்களெல்லாம் கூட வேண்டியதில்லை, தேனீக்களாக வந்து மலரை மொச்சிக்கிடும்ங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ எங்களுக்குமே என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம ஞானம் அடைகிறதுங்கிற ஒரு பெரிய நிலையை போயாச்சுன்னா அது உலகத்தையே தெரிஞ்சிடும் போல. நாம் ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் உலகமே நம்மளை சுற்றி கூடிடும்ங்கிற மாதிரி அப்படி ஒரு கற்பனையில் அப்படி தான் இருந்தது. நாங்கள் பாருங்க, 18 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் தேடிட்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் நண்பர்களாக இருந்து தான் அந்த தேடல்கள் முயற்சிகள் அதுகளில் ஈடுபட்டு இருந்தோம். ஒருத்தர் ரெண்டு பேரில் கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு தடவை ஒரு நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம், திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போனோம். போகும்போதெல்லாம் நாங்கள் 70 பேர் மொத்தம், அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ நாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சு நான் தெளிவடைஞ்சிட்டேன், நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி எங்கள் நண்பர்களுக்கு தெரிவித்தேன். சரி, நம்மகிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் பெற்றுவிடுவாங்களாங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலாம் தெரிவிச்சேன். நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல நம்ம நண்பர்களும் அப்படி தெரிச்சு ஓடிட்டாங்க. அவங்க அன்னைக்கு ஓடினவங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னும் திரும்பல. அதாவது அந்த அன்பர் என்ன எதிர்பார்த்துருக்காருன்னு சொன்னா, நம்ம ஞானத்தை வந்து நாம் அடைஞ்சிட்டோங்கிறத எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணணும், நம்மளை சுத்தி கூடணும், நம்மகிட்ட என்ன நட என்ன என்னன்னு கேட்கணுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. பிறகு நான் அந்த இப்படிதான் இப்போ வந்திருப்பாருன்னு சொல்லி அசஸ் பண்ணி நாங்கள் ஒரு மந்த்லி மேகசின் போடுறோம், அதில் ஒரு கட்டுரையாக போட்டிருந்தேன். அப்புறம் அந்த கட்டுரையை அவரும் படித்து பார்த்துட்டு, ஆமாம் அந்த இதை எதிர்பார்த்தா நானும் வந்தேங்கிறத அவர் சொன்னார். அவர் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமளே உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரபலியத்தை கொடுக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. பிரபலியமானவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லை வச்சு தான் பிரபலியமாயிருக்கங்களும், ஞானத்தை வச்சு பிரபலியமானவங்க யாரும் கிடையாது. ஞானம் அடைஞ்சாங்கிறதுக்காக பிரபலியம் யாருக்குமே கிடையாது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நான் சொல்றது வந்து யாருக்குமே புரியலைன்னு வச்சுடுங்களேன், புரியலைன்னு சொல்லி சொன்னால் நான் மட்டும்தான் இருக்கிறேன்,
புரியலங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதோ விசித்திரமா என்னதே ஒண்ணு சொல்றாரேன்னு சொல்லி ஒன்னா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் சேரலாம். இப்ப நிறைய சொன்னா சிலது புரிஞ்சும் புரியாமலுமா ஏதோ சொல்ல சொல்ல நிறைய அப்படியும் நிறைய கூட்டங்கள் சொல்ல அவங்களுக்கு சேர்ந்தது. அதனால இப்ப இதுல வந்து கூட்டத்தை எதிர்பார்த்து கூட்டத்தை அட்ராக்ட் பண்ற சக்தி இந்த ஞானத்துக்கு இருக்குமா சொல்லி பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜீசஸ் கூட சொல்லிப்பார், ஞானிகள் வந்து தன்னுடைய சொந்த ஊரில் கனம் பண்ணப்பட மாட்டார்கள் இந்த மாதிரி கூட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவரு அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிற சிச்சுவேஷன் அவர் சொன்னது யாரும் கேட்கல, அவருடைய அவருக்கு வேண்டியவங்க யாருமே கேட்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் கூட அரைஞ்சு போட்டாங்க. அந்த மாதிரி இதில் வந்து இது இது வந்து அந்த மாதிரி நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே சொல்ல முடியாது, இதை ஏற்றுக்கேன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு கொடுக்கலாம். நாம வந்து பாப்புலாரிட்டிலாம் அடைய முடியுமா நீட்டெல்லாம் சொல்லி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனால அதோடைய தன்மை வேற, இதனுடைய தன்மை வேற. இப்போ இதை பொறுத்த அளவில் அதாவது நம்ம புறத்தை பொறுத்த அளவில் நமக்கு செய்ய வேண்டியது அதுக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அகத்தை பொறுத்த அளவில் நாம வந்து ஒரு திருப்திகரமான நிலைக்கு வந்துடுறோம். இதுக்கு மேல நமக்கு தேடுதல் ஒண்ணுமே இல்லை. நாம வேற ஏதோ ஒரு நிலைக்கு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எதையோ அடையணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வேண்டியதில்லைங்கிறது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். பிறகு இதுல வந்து நம்ம எமோஷன்ஸ்களை பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான் நாங்க முகாம்லாம் நாங்க நேரடியா முகாம் நடத்தும் போது சிலவங்கள இப்ப இன்னைக்கு கூட ஈவினிங் செஷன் இருக்கு, ஈவினிங் செஷன்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லி சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஒருத்தர் நாங்கள் நேரடியாக நடக்கும் பொழுது ஒருத்தர் அவருடைய கருத்துக்களை சொன்னார். அதாவது நான் வந்து இந்த தெளிவடைகிறதுக்கு முன்னால எனக்கு கோபதாபங்கள் ஏற்படும், இப்போ அந்த தெளிவுக்கு அப்புறம் ஞானம் அடைஞ்ச பிறகும் கூட எனக்கு அந்த கோபதாபங்கள் ஏற்படுது, அதனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா ஞானிக்கும் கோபம் ஏற்படும்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்ன சொன்னா அவர் அண்டர்ஸ்டாண்டிங்ல குறை காணல, அண்டர்ஸ்டாண்டிங்ல எதுவும் குறை இருக்குமோன்னு காணல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட பிறகு கூட சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்திருக்குங்கிற மாதிரி அப்படித்தான் அவர் அதை எடுத்துக்கிட்டாரு. இப்ப இதே மாதிரிதான் நான் என்னுடைய மீட்டிங் நடக்கும் அந்த ஆரம்ப காலங்கள்ல என்னுடைய துணைவி யாரும் மீட்டிங்க்கு வருவாங்க. அவங்க இப்ப ஒரு ஒரு காலமாகி ஒரு 5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னால என் கூட வருவாங்க. அப்போ ஒருத்தர் போய் நான் யாரோ 2 பேர் கேட்டிருக்கிறாங்க, அவன் என் வீட்டை மாட்ட கேட்டிருக்கான், ஞானம் அப்படிஞ்சாரோ ஐயா உங்ககிட்ட எல்லாம் கோவப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவன் அவன் அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா அவங்க தாராளமா கோவப்படுவாங்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே இவங்களுக்கு சந்தோஷம், ஆமா ஐயாவும் கோவப்பட்டிருக்காங்க எனக்கும் கோபம் வருது அப்பவும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நாம ஏதோ வந்து இப்படி ஒரு ஒரு ஏதோ சிலபஸ் போட்ட மாதிரி இப்படித்தான் நடக்கணும் அப்படித்தான் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப்பாக போகணும், இப்படித்தான் இயங்கணும், ஞானியுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு இதை எதிர்பார்ப்பு அந்த மாதிரி கிடையாது. சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருந்தால் போதும். அதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் சூழ்நிலை தான் நமக்கு கைடிங் லைன், தர்ம நியாயங்கள் வழி என்னது. அதுக்காக வந்து நம்ம நெருப்பில் போய் கைவிட முடியாது, தண்ணியில் கைவிடலாம், நெருப்பில் கைவிட முடியாது. அப்ப எங்க செயல்படணும் எங்க செயல்படக்கூடாதுங்கிறதுல நமக்கு தெரிஞ்சு அந்த செயல்படலாம். அதுக்கு உதவியா நமக்கு எமோஷன்ஸை பயன்படுத்தி. இப்ப அதே மாதிரிதான் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார், நம்ம படிச்சோம் நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது ஆனா எதையுமே அப்படி நினைவுல வச்சுக்கிட்டு அதை இது பண்ற மாதிரி ஒன்னும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதெல்லாம் அவரு நினைவுல வச்சுக்கிட்டு அதை அப்படி செயல்படுத்துற மாதிரி ஒன்னையும் நினைவுல வச்சுட முடியலையேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். அப்போ இதை வந்து அப்படி நினைவில் வச்சுக்கிட்டுறதுக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதையாவது ஒன்று செயல்படுத்தணும்னு சொன்னால் நீங்கள் நினைவில் வச்சுக்கிடலாம். இங்கே நினைவில் வச்சுக்கிடுற மாதிரி ஒன்றும் சுமந்துக்கிடுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே செய்கிறது ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறோம். அங்கே இருந்து தான் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், இங்கே எங்கெல்லாமோ போகிறோம், போயிட்டு 10 வருஷத்துக்கு அந்த 10 வருஷமாக அந்த வீட்டுக்கே திரும்பி வந்து அங்கேயே குடியிருக்கிறோம். ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வசதிக்காக பக்கத்து தெருவில் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு காலியாக இருக்குது, வாடகை வீடு தானே எந்த வீட்டுக்கு போயிடலாம் அந்த வீட்டுக்கு போயிடுவோமேனு சொல்லி ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு போயிடும்.
ஒரு நாள் என்ன பண்ணணும்னா, ஆபீஸ் முடிஞ்சு பைக் எடுத்துட்டு நம்ம வரும்பொழுது நம்ம ஏதோ சிந்தனையில பல 10 வருஷமா கூட இருந்த பழைய வீட்டு முன்னால போய் பைக்கை கொண்டு போட்டோம். இதுக்கு என்ன காரணம்? நம்ம புது வீட்டுக்கு மாறினதை நம்ம புரியாம போயிட்டோமா? அதை மறந்துட்டோமா? அது நம்மளோட ஹேபிட் பேட்டர்ன் அப்படியே நம்மள அறியாம ஏதோ சிந்தனையில நம்ம அங்க போயிடும். அதுக்காக நம்ம வந்து பழைய வீட்டு வாசல்ல போய் பைக்கை நிப்பாட்டிட்டோம் இந்த அப்படின்னு சொல்லி நீங்க கதை திருட்டிட்டு அங்கெல்லாம் குடியிருக்க முடியாது. பைக்கை நிப்பாட்டினோடனே தெரிஞ்சிடும், அடடா நம்ம இங்க மாறி வந்துட்டோமேனு சொல்லி நீங்க சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க. இது வந்து என்னன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, புரிஞ்சுக்கிடாம போகல, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டது. பட் இருந்தாலும் உங்களுடைய பழக்கம் ஹேபிட் பேட்டர்ன் வந்து உங்களுடைய செயலை ஏதோ ஒரு வகையில இது பண்ணும். அதனால அது ஒரு மாட்டல. அதனால நம்ம எதையுமே நினைவில் வச்சுக்கிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க நம்ம செய்யறதுக்கு ஒருமே இல்லை. அகமா புறமா, அகத்துல நமக்கு வேலை எல்லாமே முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அகத்துல எதுக்கு வேலைன்னு சொன்னா உங்களை நல்லா வச்சுக்கிட்டது தானே. உங்களை நல்லா வச்சுக்கிட்டதுன்னு சொல்லி ஒரு நிலைதாமே, அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துறதானே உங்களுக்கு பிரச்சனையானது. அதனால உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல நிலையை வச்சுக்கிட்டது தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அதனால உங்களை நீங்க கீழே போட்டுருங்க. எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களை நீங்க கீழே போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதான் சரணாகதிங்கிறது ஒண்ணுதான். அந்த காலத்துல இவ்வளவு ஆராய்ச்சிகள் எதுவுமே பண்ணாம இறைவன் பாத்துக்கலாம் எல்லாமும் பாத்துக்கலான்னு சொல்லி மொத்தமா சரணாகதியை அடையிறதும் ஒண்ணுதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க கீழே இறக்கி வச்சுட்டாலும் ஒண்ணு. அதனால நீங்க டோட்டலா கீழே வச்சுட்டு உங்க வேலை வந்து செய்ய வேண்டிய செயல்கள்ல என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டுங்க. நீங்க கீழே இறக்கி வச்சதுனால உங்களுடைய மன இயக்கம் வந்து அப்படியே கீழே இறங்கி அதுவா அது சப்மிட் ஆகுமானா ஆகாது, அது வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கு, என்னதான் பண்ணிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க கண்டுகிட வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கமா நாங்க வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவோம். நம்ம குடும்பத்துல வந்து ஒருத்தர் ஆங்கில பேராசிரியரா இருக்கிறாரு. திடீர்னு அவர் வந்து ஏதோ பண்ணதுல அவருக்கு ஒரு மென்டல் டிசார்டர் ஆயிருக்கு. அவர் என்ன பண்றார், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுளை காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி தெருவில் போறவங்க எல்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்து வா கடவுளை காட்டுறேன் வான்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுக்கிறார். இப்படி வரம்புக்கு மீறினதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டோம். அவர் அங்கிருந்தே உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வாங்க கடவுளை காட்டுங்க, நான் எல்லாருக்கும் கடவுளை காட்டணும், கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லி என்னெல்லாமும் கத்தி கூச்சல் போடுறாரு. நாம அதுக்காக நம்ம கதை திறக்க போறதில்லை, சரி நீ உள்ள இருந்து சத்தம் போடுன்னு சொல்லி விட்டுறோம். ஒரு நாள் நம்ம காலையில இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல புதுசா ஒரு வேர்டு ஒண்ணு அதுல போட்டிருக்கோம். அந்த வேர்டு நமக்கு புரியல. அந்த வேர்டை புரிஞ்சாதான் அதுல என்ன மீனிங், என்ன மெசேஜ் கன்வே ஆகுதுங்கிறது புரிய வேண்டி இருக்கிறதுக்கு அந்த வேர்டினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் முடியும். இப்ப நம்ம போய் டிக்ஷனரிலாம் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் உள்ள இருக்கிறாரு, கதவை தட்டி ஐயா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அவர் கிளியரா சொல்லிடுறாரு. ஏன்னா அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். இப்ப அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம மனசு என்னெல்லாமோ கூப்பாடு போடும். நீங்க வந்து சரணாகதிக்கு விட்டுட்டாலும் கூட அது எங்கேயோ அங்கிருந்து எதையாவது கூப்பாடு போட்டுட்டு தான் இருக்கும். தேவையானது தேவையில்லாத என்னதெல்லாம் கூடும். அதுல உங்களுக்கு புறத்துக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னா மீனிங் கேட்கற மாதிரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க அதுக்கு வேண்டிய செயல்களை நீங்க பண்ணிக்கணும். மற்றபடி நீங்க அதை கண்டுகிட வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து நீங்க வந்து ஒரு கீழே போட்டு வச்சிருங்க, அது அவ்வளவுதான் சொல்லி அதை சரணாகதி கொட்டுருங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு, அவ்வளவு முடிஞ்சு வச்சது. அதனால நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இவ்வளவுதான் சொல்லி முடிச்சுக்கணும். இங்க வந்து நம்ம எதையோ ஒண்ணு ஒரு நல்ல ஆயிரம் அந்த ப்ரொஃபஸர் வந்து நல்லா நார்மல் நிலைக்கு வரணுன்ட்டு எல்லாம் எதிர்பார்க்காதுங்க. அவர் அப் நார்மலா தான் இருப்பாரு, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அவரை எந்த அளவுக்கு செயலுக்கு பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு செயலுக்கு பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நாம இந்த இடத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு இங்க இதுக்கு மேல ஒன்னும் செய்யறதுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இந்த ஆன்மீக பயணத்தை நம்ம முடிச்சுக்கிடணும். முடிச்சுக்கிட்டு நம்ம செயல் வந்து புறத்துக்கு தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவையானதெல்லாம் உள்ள இருந்தே சப்போர்ட்டுக்கு வரும். என்ன தேவை, நம்ம நேற்று பார்க்கும்பொழுது அகம் புறங்கும் பொழுது ஒரு நாய்க்கு வந்து சூழ்நிலையை டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி வந்தது, பிளான் பண்ணியா வந்தது? ஒரு பாம்பை நம்ம மீட் பண்ணும்பொழுது அதுல இருந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு எப்படி வந்தது? அது சூழ்நிலையில எல்லாமே வரும். நமக்கு வேண்டியது உள்ள இருந்தெல்லாம் வரும். நமக்கு நம்ம சரண்டருக்கு போன அந்த மனசுல இருந்தே நமக்கு தேவையான எமோஷன்ஸ் எல்லாம் கிளம்பி வரும். என்ன சூழ்நிலை எப்படி நிர்வாகம் பண்ணணுமோ அதெல்லாமே வரும். நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நாம் அதை வந்து உள்ள நுழைஞ்சி நம்ம அதை சரி பண்ணி நல்லா வச்சுக்கிடணும்.
ப்ரொஃபஸர் நல்லவரா மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அது தோல்வியில தான் முடியும், சண்டையில தான் முடியும் அது. அதனால நீங்க ப்ரொஃபஸர் எல்லாம் சும்மா நல்லவரா மாத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், ப்ரொஃபஸரை பயன்படுத்திக்கிடுங்க. அதனால நீங்க வந்து அவரை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க, நம்மளை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய பயணமே முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்வு வந்து ஒரு புது பொலிவோட வந்துடும். இப்போ இவங்க சரவணன் ஜீவமணியா கூட அவங்களுடைய லைஃப்ல அதை சொன்னாங்களோ சொல்லி ஒரு லைம் அடுத்ததுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்கெல்லாம் வந்து இந்த தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த தொழிலை விட்டு போகணும்னுட்டுலாம் அவங்கெல்லாம் திட்டப்பட்டு வந்துருக்குறாங்க. இப்படி எத்தனை பேர் இவங்க உதாரணத்துக்கு நம்ம நேரில் இருக்கனால அவங்கள சொல்கிறோம். அது அவங்க இப்போ இந்த இதெல்லாம் தெளிவுக்கு வந்த பிறகு அவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இப்போ இதே மாதிரி எத்தனையோ விதமான நபர்களுமே வந்து தொழில்கள்லாம் முடங்கி போன தொழிலெல்லாம் புத்துயிர் பெற்று வர்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு கவனம் அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே அங்கே நோக்கி போகுது. போகும்பொழுது அவங்க எதை நோக்கி ஆற்றலை திருப்புறோமோ அந்த இடத்துல தானே செழிப்பு வளரும். நீங்கள் தண்ணி எங்கே பாய்க்கிறீங்களோ அங்கே தான் செடித்து செழித்து வளரும். நீங்கள் ஒரே இடத்துல தண்ணியை போட்டு அடைச்சி இங்கேயே இது பண்ணிட்டு கிடக்கிறத விட அது நல்லது. எங்கே பாயணுமோ அங்கே திறந்து விட்டுருங்க. அவங்க அங்கே திறந்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் செழிப்பாயிடும். அதே மாதிரி நீங்கள் புறத்துக்கு உங்களுடைய அகத்தை வந்து புறத்தை நோக்கி திருப்பிட்டீங்கன்னு சொன்னால் புற உலகமே நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய உறவினர்கள் நல்லா இருப்பாங்க, உங்கள் செய்கிற தொழில்கள் நல்லா இருக்கும், எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருமே ஞானிகள் தான் சொல்லி ஒரு சான்றிதழ் வழங்குறோம். நீங்கள் ஞானிகள்ங்கிற ஒரு சான்றிதழை வச்சுக்கிடுங்க, ஆனால் மடித்து வச்சுக்கிடுங்க, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிடுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டுனீங்கன்னு சொன்னால் நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்குறியான்னு காட்டுனீங்கன்னு சொன்னால் அவங்க மேலும் இழுவும், அவங்கள பார்ப்பாங்க. ஆமாம் இது சம்மர் தான் உங்களும் ஆங்கில பேராசிரியரா மாத்திருவாங்க. அதனால நீங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே பாத்துக்கிடுங்க. உங்களுக்கு எப்பாவது டவுட் வந்தோம்னு சொன்னா நீங்க அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்துக்கிட்டு நீங்க திருப்தி அடைஞ்சுக்கிடுங்க. நம்ம இதோட நம்ம அந்த இதை நிறைவு பண்ணிக்கிடுவோம். நம்ம மீண்டும் நமக்கு இந்த செஷனோட முடிவுல நான் பழையபடியும் ஒரு வாரம் அனைவரும் சார்பாகவும் அனைவரின் சார்பாக அனைத்து ஞானிகளின் சார்பாகவும் ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்குவோம். எல்லாருமே நம்ம ஞானி ஆயிட்டோம், அது நமக்கு நாமே உறுதிப்படுத்திக்கிட்டா போதும். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இப்போ நம்ம என்னன்னா நம்ம அடுத்த ஈவினிங் வந்து ஒரு 4:30 நம்ம மீட் பண்ண போறோம். மிஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எப்படி மிஷன் ஸ்ரீ பகவத் மிஷன் எப்படி உருவாச்சு, ஐயாவை எப்படி சந்திச்சோம், எப்படி நம்ம வந்து இதை எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கான என்ன பணிகள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈவினிங் ஒரு 4:30 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம் கலந்துட்டுவங்க எல்லாருமே. அந்த வகையில் இந்த செஷன் இப்போ நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன் நான்.